வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படி பொறுமையாய் காத்திருந்தான். வாக்குத்தத்தை நிறைவேறுதலே பெறுகிறதற்கு பொறுமை வேணும். ஆதி தகப்பனான ஆபிரகாமை தேவன் அழைத்த பொழுதே அவனை பார்த்து சொன்ன வார்த்தை, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், ஆமீன், பூமிக்கு நீ ஒரு ஆசீர்வாதமாயிருப்பாய், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். இப்படி நிறைய வாக்குத்தத்தங்களை சொல்லிதான் ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். அழைக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தை கேட்ட தெய்வ மனுஷன் வாக்குத்தத்தை நிறைவேற்றப்படுகிறதற்கு பொறுமை காத்திருந்தான். இந்த ராத்திரி நான் சொல்கிறேன், தேவன் சில தீர்க்க தரிசன சத்தங்களை சொல்லும் பொழுது அவைகள் உடனே நடந்தால் ஸ்தோத்திரம், சில சத்தங்கள் நிறைவேறுகிறதற்கு சில காலங்கள் இருக்கும். அக்காலங்கள் வரைக்கும் நாம் பொறுமையாய் காத்திருந்தால் தான் தேவனுடைய சத்தத்தின் நிறைவேறுதல்களை நாம் காண முடியும். அதற்கு முன்னாக துரிதமாய் தேவனை விட்டு பின்மாறுகிற ஒருவனும் தேவனுடைய சத்தத்தின் நிறைவேறுதலை காண மாட்டான். ஆனால் தெய்வீக சத்தத்தின் நிறைவேறுதலை காணப்பட வேண்டுமானால், காண வேண்டுமானால் நாம் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். அதற்காக கிரயம் செலுத்த வேண்டும். இந்த உலகத்தில் ரெண்டு வாக்குத்தத்தங்கள் வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது நான் புரிந்து கொண்டேன். ஒன்று பெரிய வாக்குத்தத்தம், மற்றொன்று சிறிய வாக்குத்தத்தம். சிறிய வாக்குத்தத்தம் என்ன? ரெண்டு பேதரும் முதலாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசித்தால் நமக்கு தெரியும், அவருடைய திவ்ய வல்லமையானது ஜீவனுக்கும் பக்திக்கும் தேவையான எல்லாவற்றையும் நமக்கு தந்தது அன்றி. அப்ப ஜீவனுக்கும் பக்திக்கும் தேவையான எல்லாவற்றையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதுதான் நிறைவேற்றப்பட்ட சின்ன வாக்குத்தத்தம். ஜீவனுக்கு என்ன எல்லாம் தேவை? உணவு, ஆமீன், காற்று, தண்ணீர், இது மூன்றும் மனுஷன் உயிர் வாழ்கிறதுக்கு மிகவும் இன்றியமையாதவை. ஆமீன், ஆகாரம், ஆமீன், காற்று, தண்ணீர், இது மூன்றும் மனிதன் உயிர் வாழ்றதுக்கு ரொம்ப இன்றியமையாதவை. இதை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அப்படியானால் அவைகள் நிறைவேற்றப்பட்ட வாக்குத்தத்துவம். ஆமென். ரெண்டு, ஆமென், பக்திக்கு என்னெல்லாம் தேவை? நம்மை பரிசுத்தப்படுத்தும்படி இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தம், நம்மை ரட்சிக்கும்படி கிறிஸ்துவனுடைய பரிசுத்த இரத்தம், ஆமென், அவருடைய நாமம். ஆமென். ரெண்டு, நாம் அனுதினமும் புசித்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரும்படி அவருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. மூன்றாவது, நம்மை அனுதினமும் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தும்படி அவருடைய பரிசுத்த ஆவியானவர். இதை மூன்றையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். பக்திக்கு என்னெல்லாம் தேவை? ஆமென், பரிசுத்த ஆவியானவர், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், வார்த்தை, இது மூன்றையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அப்படியானால் ஆல்ரெடி இவைகள் நிறைவேற்றப்பட்ட வாக்குத்தத்தம். நிறைவேற்றப்பட வேண்டிய வாக்குத்தத்தம் என்ன? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு அருளின பெரிய வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. இப்போ இந்த உலகத்தில் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியாகத்தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வாக்குத்தத்துக்காகத்தான் ஆமே நாம் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அந்த வாக்குத்தத்தை பிடித்து தான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதுதான் நிறைவேற்றப்பட வேண்டிய வாக்குத்தத்தம். நித்திய வாழ்க்கையை தேவன் நமக்கு அருளுவது தான் ஆமேன் பெரிய வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் உள்ள ஒரு மனிதன் கடந்து போகிற ஆறு கட்டங்கள். வாக்குத்தத்தை கேட்கும் பொழுது மூன்று காரியங்கள் நடக்கும். ஒன்று, வாக்குத்தத்தம் இல்லாவிட்டால் ஒரு தரிசனத்தை காணும் பொழுது முதலாவது பயம் உண்டாகும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், பயம் உண்டாகும். ஆமாம். ரெண்டாவது தனிமை வேட்டையாடு, சொல்லுங்க தனிமை உண்டாகும், சொல்லுங்க தனிமை. மூன்றாவது நிந்தனையும் அபமானங்களும் உண்டாகும், சொல்லுங்க பயம், தனிமை, நிந்தனை, அபமானம். இது மூன்றும் ஆமீன் வாக்குத்தத்தமில் ஒரு தெய்வண்டிய மனிதன் சந்திக்கிற முதல் மூன்று ஆமீன் கட்டங்கள். ஆமீன். ரெண்டு, வாக்குத்தத்தை நிறைவேற்றப்படும் பொழுது மூன்று காரியங்கள் நடக்கும். வாக்குத்தத்தை கேட்கும் பொழுது பயம் உண்டாகுமானால் வாக்குத்தத்தை நிறைவேற்றப்படும் பொழுது ஒரு மகா சந்தோஷம் உண்டாகும், ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். ரெண்டு, ஆமீன், வாக்குத்தத்தை கேட்கும் பொழுது ஆமீன் தனிமை வேட்டையாடுமானால் வாக்குத்தத்தை நிறைவேற்றப்படும் பொழுது ஆமீன் நம்மை குறித்து ஒரு பெரிய விளம்பரம் உண்டாகும். ஆமீன். வெளி உலகத்துக்கு அறியப்படுகிற நபராக தேவன் நம்மை உயர்த்தி மற்றவர்கள் மத்தியிலே நம்மை விளம்பரப்படுத்துவார். நாம் அல்ல, தேவன் நம்மை விளம்பரப்படுத்துவார். மூன்றாவது, வாக்குத்தத்தை கேட்கும் பொழுது நிந்தனையும் அபமானம் உண்டாகுமானால் வாக்குத்தத்தை நிறைவேற்றப்படும் பொழுது ஆமீன் பொருளாதார நன்மையினால, மெட்டீரியல் பிளஸ்ஸிங்ஸ்னால கர்த்தர் நம்மை நிரப்பி ஆசீர்வதித்து உயர்த்துவார். இந்த ஆறு காரியங்களும் நடக்க வேண்டுமானால் நாம் ஒரே ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், கிரயம் செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த ராத்திரி அதை சொல்லும் பொழுது ஆமீன் முதல் மூன்று அனுபவங்களினூடாய் கடந்து போகிற யாராவது இதற்குள்ள இருக்கீங்கனா, ஆமென், போய்கிட்டு இருக்க யாராவது இருக்கீங்கனா, ஆமென், இதற்கு முன்னாடி கடந்து போன அனுபவம் உள்ள யாராவது இருக்கீங்கனா, உங்க தலையை தொட்டு கர்த்தர் சொல்கிற தீர்க்க தரிசன சத்தம், யூ ஆர் நாட் an ordinary person, you are an extraordinary person. நீங்கள் ஒரு சாதாரண நபர் அல்ல, நீங்கள் ஒரு அசாதாரணமான நபர். உங்களை குறித்து தேவன் ஒரு உன்னதமான வாக்குத்தத்தை வைத்திருக்கிறார். நீங்க இன்னைக்கு சந்திக்கிற தனிமை, நீங்கள் இன்னைக்கு சந்திக்கிற அபமானங்கள், இன்னைக்கு நீங்கள் சந்திக்கிற பயம், இது மூன்றும் தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற தெய்வ
தெய்வீக திட்டத்தின் நிறைவேறுதலுக்கு நேராக உங்களை கொண்டு போகிற முதல் மூன்று படிகள் புரிந்தால் கரங்களை தட்டி இந்த ராத்திரி ஆண்டவருக்கு ஆமீன் சொல்லட்டும். யாற்றெல்லாம பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், பிரதர் சிஸ்டர் ஆமீன், ஒரு தெய்வீக சத்தத்தின் நிமித்தம், ஒரு நீங்கள் கண்ட ஒரு தரிசனத்தின் நிமித்தம் ஒரு பயம் உங்களை அலட்டுகிறதானால் ஆமீன், நேற்று வரைக்கும் ஆமீன் எல்லாராலும் ஆசீர்வதிக்கப்பட்டது நீங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தாராலும் இரத்த உறவுகளாலும் ஆவிக்குரிய கோலத்தாலும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் ஆமீன், நீங்கள் செய்யாத தவறுக்காக செய்தேன் என்று சொல்லி நிந்தனையும் அபமானத்தையும் வேதனையும் தாங்கிக் கொண்டிருக்கிற யாராவது இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கீங்கன்னா உங்க தலையை தொட்டு பரிசுத்த ஆவியானவர் சொல்கிற தீர்க்க தரிசன சத்தம், நீங்கள் ஒரு வாக்குத்தத்தமுள்ள நபர், உங்களை குறித்து தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு தெய்வீக திட்டத்தை நிறைவேறுதலுக்கு நேராக நீங்கள் கடந்து போகிற ஸ்டெப்புகள் பாதைகள் தான், படிகள் தான் அது, அதற்கு ஆதாரம் தேவன் உங்களை உயர்த்த போகிறார் என்றும் தேவன் உங்களை குறித்து தெய்வீக திட்டத்தை வைத்திருக்கிறார் என்றும், நீ ஒரு சாதாரண நபர் அல்ல, நீ ஒரு அசாதாரணமான நபர் என்றும், உன்னை குறித்து தேவன் சில வாக்குத்தத்தங்களையும் திட்டங்களையும் வைத்திருக்கிறார் என்றும், அவர் வைத்த திட்டத்தில் உன்னை கொண்டு போய் சேர்க்கும்படி தேவன் விரும்புகிறார் என்றும் இந்த ராத்திரி பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஆண்டவருக்கு ஆமென் சொல்லட்டும். ஆமென். வாக்குத்தத்தமுள்ள ஒரு நபர் அவனுடைய வாக்குத்தத்தை நிறைவேற்றப்படுகிற வரைக்கும் அவன் கிரயம் செலுத்துகிறவனாயிருப்பான், பிரயாசப்பட்டு முன்னேறுகிறவனாயிருப்பான். ஆனால் அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றப்படும் பொழுதோ அவன் அனுபவித்த பயத்துக்கும் நிந்தனைக்கும் வேதனைக்கும் அபமானத்துக்கும் தனிமைக்கும் ரெட்டிப்பாய் மிகுந்த ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அனுபவிக்கிறவனாயிருப்பான். இன்றைக்கு நீங்கள் அனுபவிக்கிற சின்ன பிரச்சனைகளில பொறுமையாய் காத்திருந்தால் ஆமேன், ஒரு பெரிய ஆசீர்வாதத்திலே கர்த்தர் நம்மை உயர்த்தி ஆமேன் வைப்பார், ஒரு மகிமையான ஸ்தானத்திலே கர்த்தர் நம்மை வைப்பார். கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்தனையும் அவமானத்தையும் சகிக்கிறதை பாக்கியம் என்று எண்ண வேண்டும். கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் உபத்திரவங்களை தாங்கிக் கொள்கிறதை பாக்கியம் என்று எண்ண வேண்டும். அதற்கு பின்னாக தேவன் ஒரு உன்னதமான ஸ்தானத்திலே நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். இந்த ராத்திரி ஆமீன், தெய்வீக திட்டமுள்ள யாரெல்லாமோ இதற்குள்ள இருக்கிறீங்க, தேவன் உங்களை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். தேவன் வைத்த திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டுமானால் நீங்கள் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். உங்க பக்கத்தில் இருக்க ரெண்டு பேருக்கு கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, பொறுமையாயிருக்கணும், சொல்லுங்க பொறுமையாயிருக்கணும், சொல்லுங்க பொறுமை இருக்கணும். இன்னைக்கு பொறுமை தான் அநேகருக்கு இல்லை, விசுவாசிகளுக்கும் பொறுமை கிடையாது, ஊழியர்களுக்கும் இன்னைக்கு பொறுமை கிடையாது. வந்தா உடனே பெரிய ஆளாகணும், வந்த தீர்க்க தரிசனம் சொன்ன உடனே நிறைவேற்றப்பட வேண்டும், தெய்வீக வாக்குத்தத்தங்கள் உடனே நிறைவேற்றப்பட வேண்டும். நிறைவேற்றப்படாத நான் சொல்ல மாட்டேன், நிறைவேற்ற தெய்வீக வாக்குத்தத்தங்கள் இருக்கலாம், ஆனால் தேவன் தெய்வீக திட்டத்துக்கு வாக்குத்தத்தங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாளை வைத்திருக்கிறார். வசனம் சொல்லியிருக்கு, குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், பொய் சொல்லாது, தாமதித்தாலும் காத்திரு, நிச்சயம் வரும், அது தாமதிக்காது. அப்படியானால் தெய்வீக வாக்குத்தத்தை நிறைவேற்றப்படுகிறதற்கு, தரிசனம் நிறைவேற்றப்படுகிறதுக்கு தேவன் ஒரு குறித்த காலத்தை வைத்திருக்கிறார். அந்த தரிசனம் நிறைவேற்றப்படுகிற வரைக்கும் இந்த உலகத்தில் உள்ள ஒரு கிரியையாலும் நம்மை அழிக்க முடியாது, நம்மை தொடக்கூட முடியாது. என்னோட அர்த்தத்தில் சொல்வேன்னா நம்முடைய தலையில் உள்ள ஒரு முடிய கூட ஆமென் புடுங்க முடியாது, தேவன் நம்மை வைத்து வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேற்றப்படுகிற வரைக்கும். ஆமென். 2000 காலகட்டங்களில் நினைக்கிறேன் ஆமென், நைஜீரியாவிலே பாஸ்டர் டேனியல் தம்பதிகளை குறித்து தேவன் ஒரு தீர்க்க தரிசன சத்தத்தை சொன்னார். இன்றைக்கு 6 மாதத்துக்குள் ஆமென் நைஜீரியாவிலே ஒரு பயங்கர அசைவை, ஒரு எழுப்புதலுக்கு தூண்டுகோலாய் ஆமென் பாஸ்டர் டேனியல் தம்பதிகளை கொண்டு ஆமென் பயன்படுத்துவேன்னு கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசன சத்தத்தை சொன்னார். தீர்க்க தரிசன சத்தம் முன்னுரைக்கப்பட்ட 3வது மாதத்தில் பாஸ்டர் டேனியல் ஆக்சிடென்ட்ல மரித்து போனார். மரித்து போன பாஸ்டர் ஆமென் டேனியலினுடைய பாடி மோர்ச்சரியில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் நிறை மாத கர்ப்பிணியான பாஸ்டர் டேனியலுடைய மனைவிக்கு அறிவிப்பு வருகிறது, பாஸ்டர் டேனியல் மரித்து போனார் என்று. ஆமென் இந்த செய்தியை கேட்ட உடனே அந்த சிஸ்டர் சொன்ன வார்த்தை, நோ ஆமென், ஒருவேளை என்னுடைய கணவன் மரிக்கலாம், ஆனால் பாஸ்டர் டேனியல் மரிக்க மாட்டார். காரணம் இன்றைக்கும் ஆமென், 3 மாதங்களுக்கு முன்பாக ஆண்டவர் எங்களை பார்த்து ஒரு தீர்க்க தரிசன சத்தத்தை சொன்னார். ஆமென். இன்றைக்கும் 6 மாதத்துக்குள் பாஸ்டர் டேனியல் தம்பதிகளை கொண்டு நைஜீரியாவில் நான் ஒரு எழுப்புதலை கட்டளையிடுவேன் என்று. அப்படி இல்லைன்னா பாஸ்டர் டேனியலுடைய மனைவியை கொண்டு ஒரு எழுப்புதலை கட்டளையிடுவேன் சொல்லி இருக்கணும். டேனியல் தம்பதிகளை கொண்டு என்று ஆண்டவர் சொல்லி இருந்தார். கண்டிப்பா கணவன் மனைவி இணைந்துதான் ஊழியர் செய்யறது அவருக்கு சித்தம். அப்படி இருக்குமானால் ஆமென், என்னுடைய கணவன்
கணவன். ஆமென். பாஸ்டர் டேனியல் மரிக்க மாட்டார், அவர் மரிக்கவில்லை. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாம் கிடைச்சி, போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் கடிஞ்சு, ஆமென், இறந்து போன பாடியை கொண்டு வீட்டில் வச்சிருக்காங்க. எல்லாரும் அடக்க ஆராதனைக்கு தயாராக கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஆமென், பாஸ்டர் டேனியலுடைய மனைவி அவரை அடக்கம் பண்ண அனுமதிக்கவில்லை. அடக்கம் பண்ண அனுமதிக்க மாட்டேன். ஆமென். என் கணவன் ஆண்டவர் எங்களை குறித்து சொன்ன வாக்குத்தத்தங்கள் ஜீவனோடு இருக்கிறது. ஆமென். ஆகவே வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றப்படுகிற வரைக்கும் ஆமென், இவர் மரிக்க மாட்டார், அடக்கம் பண்ண நான் அனுமதிக்க மாட்டேன். ஆமென். பலரும் சொன்னாங்க, இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு மெண்டல் ஆகி போயிட்டேன்னு. அவள் சொன்ன, இல்ல, நார்மல் மண்டல தெய்வீக வாக்குத்தத்தை நான் விசுவாசித்து இருக்கிறேன். ஆகவே என்னுடைய கணவன் மரிக்க மாட்டார், அவரை மரிக்க நான் அனுமதிக்க மாட்டேன். அந்த சகோதரனுடைய கட்டாயத்தின் பேரில் ஆமென் அந்த பாடியை அவளுடைய விருப்பப்படி விட்டு கொடுத்தார்கள். அரகாமையில் ரெய்னார்ட் போங்கே பிரசங்கிக்கிற ஒரு ஆலய பிரதிஷ்டை ஆராதனைக்கு இந்த பாடியை கொண்டு வந்தாங்க. யூத் காலில் பாடி வைக்கப்பட்டிருக்கிறது. சில வாலிபர்கள் அந்த பாடியை சுற்றி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரெய்னார்ட் போங்கே ஆமே லாசருடைய சம்பவத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த, மரித்து 4 நாள் கல்லறைக்குள் அடைக்கப்பட்டிருந்த ஆமே லாசருவை பார்த்து இயேசு கூப்பிட்டார், ஓ லாசர், யூ கம் அவுட். அந்த வார்த்தையை சொல்லவும் ஆமே பாஸ்டர் டேனியல் பெட்டிக்குள்ள இருந்து சாடி வெளியே எறும்பி மேலே கீழே ஓட தொடங்கினார். என்னோட ஃபைல் எங்க, ஃபைல் எங்க, புஸ்தகங்கமே, புஸ்தகம் எங்க என்று அலற ஆரம்பித்தார். அர்த்தம் என்ன? ஆமே நாம் மரித்தாலும் நம்மை குறித்த தெய்வீக வாக்குத்தத்தங்கள் மரிக்காது. டியர் பிரதர் சிஸ்டர், ஊழியக்காரனே, ஆமே நீங்க மரிச்சா கூட உங்களை குறித்த தேவன் சொன்ன வாக்குத்தத்தை மரிக்காது, அது நிச்சய நிறைவேற்றப்படும். புரிஞ்ச கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஆமென் சொல்லுங்க. மந்திரவாதம் உங்களை தொடாது, சூனியாவிகள் உங்களை அழிக்க முடியாது. இவ்வுலகத்தில் உள்ள ஒரு கிரியையும் தேவன் நம் மீது வைத்த தெய்வீக வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றப்படுகிற வரைக்கும் இந்த உலகத்தில் உள்ள ஒரு கிரியையாலும் நம்மை அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. நான் நேற்றைக்கு சொன்னேன், 8 முறை மரணத்தை முகமுகமாய் பார்த்துட்டு வந்தவன். 8 முறை மரணத்தை முகமுகமாய் பார்த்தவன். முதலாவது 8வது வயதிலே தேவன் தீர்க்க தரிசனமாய் என்கூட பேசுகிறார். ஆமேன். என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் மூலம்தான் முதல் முறையாவது ஆண்டவர் பேசினார் என்ன. ஆமேன். உலக ராஜ்யங்களின் எழுப்புதலுக்கு தூண்டுகோலாக ஒரு சாமுவேல் தீர்க்க தரிசியைப் போல பால பருவத்தில் இருந்து நான் உன்னை பயன்படுத்த போகிறேன் என்றும், அநேக திருச்சபைகளுக்கு நீ ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்றும், தேசத்தின் எழுப்புதலுக்கு நான் உன்னை ஒரு உபகரணமாய் மாற்றுவேன் என்றும், எருசலேமில் இருந்து ஒழுகுகிற ஜீவஜல நதியை போல உன் இருதயத்தில் இருந்து பரிசுத்தாவியின் நதி ஒழுகும் என்றும் என்னுடைய 8வது வயதில் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் தான் என்னை பார்த்து தீர்க்க தரிசனமாய் முதல் முறையாக சொன்னார். ஆமேன். அந்த தீர்க்க தரிசன நிறைவேறுதலுக்காக இத்தனை ஆண்டுகள் நான் காத்திருக்கிறேன். அதற்கு அப்புறம் வெளிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் பயங்கரம். 10வது வயதில் முதல் முறையாக ஒரு 150 அடிக்கு மேல உள்ள ஒரு 200 அடிக்கு மேல ஒரு மரத்தில் இருந்து முதல் முறையாக நான் கீழே விழுகிறேன். விழுந்த என் மூச்செல்லாம் நின்னு போச்சு. ஆமென். பேச்சு இல்ல. என்னுடைய சகோதரன் ஆமென் நெஞ்சில கை வச்சு ஜெபம் பண்ணுகிறார். ஆமென் ஜீவன் வரட்டும்னு சொல்லி நான் கொஞ்சம் ஆக்ஷன் மாத்திரம் பண்றேன், ஜெபம் பண்ணுன்னு சொல்லி. ஆமென். 10 வயசு பிள்ளை மேல இருந்து விழுந்தா என்ன ஆகும்னு நினைச்சு பாருங்க. ஆனா கர்த்தர் முதல் முறையாக ஆமென் என்னுடைய ஜீவனை முதலாவது திருப்பி தந்த முதல் அனுபவம் அது. அதற்கப்புறம் 3 முறை ஆக்சிடென்ட் இல்ல, இந்த உலக விட்டு மாற்றப்பட வேண்டிய சிச்சுவேஷன் வந்திருக்கு. ஆனால் மரிக்க கர்த்தர் அனுமதிக்கவில்லை. ஆமென். 3 முறை ஆமென் ரொம்ப சிக்காய், ஆமென் மஞ்சள் காமாலியும் ஆமென் டைபாய்டு வியாதியும் வந்து ஆமென் அகோரமான மரண தருவாயில ஆமென் நான் கடந்து போயிருக்கிறேன். கோமா கண்டிஷன்ல இருக்கும் பொழுது என்னுடைய மனதில் வந்த நினைவுகள் இதுதான். ஆண்டவரே, ஆமென் நீர் என்னை குறித்து எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறீர், எவ்வளவு பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறீர். இந்த 17வது 18வது வயதில் வாக்குத்தத்தங்கள் ஒன்னு நிறைவேற்றப்படாமல் இருக்கும் பொழுது இந்த வியாதி படுக்கையில என் உயிர் இந்த உலகத்திலிருந்து எடுக்கிறதா உமக்கு திட்டம். உடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றப்பட இனியும் காலங்கள் இருக்கிறபடியினால் என் உயிர் எனக்கு திரும்ப வேண்டும் என கேட்டடுத்த நிமிஷம் ஆமென் ஒரு கரண்ட் பாஸ் பண்றது மாதிரி என் சரீரத்தில் ஏறி இறங்குறத உணர்ந்திருக்கிறேன். அடுத்த செகண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்து சாடி எழும்பி இருக்கிறேன். ஹாலேலூயா. 2 முறை வாகன ஆக்சிடென்ட், வாகன அபகடத்தில் கடந்த 2010 வருடம் அக்டோபர் மாதம் ஆமென் 13ஆம் தேதி நடந்த ஒரு ஆக்சிடென்ட்
இருந்து ஆமென் அந்த சம்பவத்தில் ஆமென் மரிச்சிட்டேன். பத்தரைக்கு ஆமென் வீட்டிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் உள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்துல போனது மட்டும்தான் எனக்கு தெரியும். 12:30 ஆகும்போ வீட்டில் ஒரு டெட் பாடியா நான் வைக்கப்பட்டு இருக்கிறேன். அடுத்த நாள் ஆமென் 30 மணி நேரம் கோட்டை மெடிக்கல் காலேஜில் ஐசியுக்குள்ள அட்மிட் பண்ணப்பட்டு இருக்கிறேன். உடம்பெல்லாம் டியூப் போட்டிருக்க ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்க. ஆமென் வெளிநாடுகளிலிருந்தும் மற்ற பல தேசங்களிலிருந்து கால் வருது, பாஸ்டர் மரித்துட்டார், அடக்க ஆராதனை எப்பன்னு. எங்க அப்பாவுடைய சொந்த சர்ச்சில் பிலிவேஸ் எங்க அப்பாவை பார்த்து கேட்டிருக்காங்க, எப்போ பையனை அடக்கம் பண்றீங்கன்னு. ஆமென் திருமணம் ஒழுங்குபடுத்தப்பட்ட ஆமென் முதல் அந்த நாட்கள் ஆகவே எல்லாருக்கும் அறிவிப்பு கொடுக்கப்பட்டு ஆயிற்று. ஆமென் அக்டோபர் 22 திருமணம், அக்டோபர் 13 இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறது. ஆகவே உலகம் ஃபுல்லா ஃபிளாஷ் ஆயிட்டு பலரும் அடக்க ஆராதனைக்காக பாடியை பார்க்கறதுக்கு மெடிக்கல் காலேஜுக்கு வந்தாங்க. ஆமென் பலரும் எப்போ அடக்க ஆராதனைன்னு ஃபோன் பண்ணி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி ஒரு நடு இரவு 12:30 மெடிக்கல் காலேஜில் ஐசியூவில் கோமா கண்டிஷனில் இருக்கிற நான் ஆண்டவரை பார்த்து கேட்டேன், ஆண்டவரே நீர் என்னை குறித்து எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தங்களை சொல்லி இருக்கிறேன், வாக்குத்தத்தங்கள் ஒன்றும் இன்னும் நிறைவேற்றப்படல, இந்த வாலிப பருவத்தில் இந்த பூமியிலிருந்து உம்மை எடுத்து மாற்றுறது உமக்கு திட்டையில்னு எனக்கு நல்லா தெரியும், என்னுடைய வாக்குத்தத்தை நிறைவேற்றப்பட இனியும் நாட்கள் இருக்கிறதானால் என் ஜீவன் இப்போ எனக்கு வேணும்னு எனக்கு வந்த நினைவில் என் மனசில் நான் நினைச்சேதான் உண்டு, என் பாடியில் என்னமோ ஒன்று ஆமென் இப்படி பாஸ் பண்ணி இறங்கினது மட்டும் தெரியும். ஆமென் மெடிக்கல் காலேஜில் சாடி வெளியே எழும்பிட்டேன். ஹல்லேலூயா, இன்றைக்கும் உங்கள் மத்தியில் நான் ஜீவனோடு இருக்கிறேன். ஆமென் சரீரத்தின் அவயவங்கள் முழுவதும் ஆமென் கம்ப்ளைண்ட் ஆகிட்டு இன்னும் பாடி இனி எழும்பி நிற்காதுன்னும் இனி நடக்க முடியாதுன்னும் ஆமென் மரண தருவாயாயிட்டு மரித்து போயிடுவேணும் டாக்டர்ஸ் விதி எழுதின பொழுது டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டை திருப்பி ஆமென் இந்த ராத்திரி மெடிக்கல் ரிப்போர்ட்டை திருத்தி எழுதி ஜீவனோட வைத்த ஒரு ஆண்டவரை நான் சொல்கிறேன், உங்களை குறித்த அவர் ஒரு வாக்கு தத்தத்தை சொன்ன சபையே அதை நிறைவேற்றப்படுகிற வரைக்கும் இந்த உலகத்தில் ஒரு வல்லமையும் உன்னை தாக்க முடியாது. பொறிஞ்ச கைகளை தட்டி ஆண்டவரை கற்பரித்து ஆமேன் சொல்லுங்க. மரண தூதன் வரட்டும், மரண கனிகள் வரட்டும், வியாதியின் அகோர தன்மைகள் வரட்டும், பிசாசுடைய தாண்டவங்கள் உண்டாகட்டும், மந்திரவாதங்களும் சூன்ய கிரியைகளும் நமக்கு எதிரே முடிந்த வரைக்கும் செயல்படட்டும். இந்த ராத்திரி சபையை பார்த்து சொல்கிறேன், நீ வாக்குத்தத்தமுள்ள தேவனுடைய பிள்ளையானால் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட திருச்சபையானால் இந்த உலகத்தில் ஒரு வல்லமையும் திருச்சபைக்கு விரோதமாக எழும்ப முடியாது, இந்த உலகத்தில் ஒரு மனுஷனாலையும் உன்னை அழிக்க முடியாது. ஆண்டவருக்கு ஒரு செகண்ட் போதும் அருமையானவர்களே. ஒரு செகண்ட் போதும். ஹல்லேலூயா, ஆமென். போன் அசைக்க முடியல, பேரலைஸ்டு, டோன்ட் வரி. ஆமென், நீங்கள் வாக்குத்தத்தம் உள்ள நபரா, உங்கள் எலும்பை புதிய எலும்பாக்க ஆண்டவரால் முடியும், உங்களுடைய அவயவத்தை புதிய அவயவமாக்க ஆண்டவரால் முடியும். உங்களுடைய உள்ளான மனுஷன் இந்த ராத்திரி பலப்படட்டும். தேவன் திட்டமுள்ள ஒரு தேவனுடைய பிள்ளையானால் இந்த உலகத்தில் உள்ள ஒரு வல்லமை உன்னை அழிக்காது, தேவன் தம்முடைய திட்டத்தை நிச்சயம் நிறைவேற்றுவார். தெய்வீக வாக்குத்தத்தத்தை நிறைவேறுதல் உள்ள ரெண்டு நபர்கள் ஆமென் நேரம் இருக்குமென சுட்டி காட்டி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமென் வாக்குத்தத்து நிறை முள்ள ஆமீன் பிரதானமான ஒரு நபர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நான் வாசிக்கலாம், யோசிப்போம். ஆமேன், அவனுடைய ஆதி தகப்பனாகிய ஆபிரகாமனுடைய ஏக குமாரனாகிய ஈசாக்கின் இரண்டாம் குமாரனாகிய யாக்கோபினுடைய கடைசி குமாரனாகிய யோசிப்பு, யோசிப்பு மூலம் ஆமேன் தேவன் சொன்ன திட்டங்கள் தெய்வீக வாக்குத்தத்தின் நிறைவேறுதல்கள் நமக்கு எல்லாருக்கும் பழக்கமான பகுதிகள். அதில் வாக்குத்தத்தம் உள்ள ஒரு நபர் கடந்து போன சில அனுபவங்களை மாத்திரம் சுட்டி காட்டி தேவனுடைய வார்த்தையின் வல்லமை என்னவென்றும் நம்மை குறித்து தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்கிறதையும் சொல்லி இந்த ராத்திரி நான் ஜெபிக்கும்படியாய் ஆமேன் விரும்புகிறேன். வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆதியாகம 37 ஆமேன் யாக்கோபுக்கு ஆமேன் கிட பிறந்த 11 கடைசி குமாரன் தான் யோசிப்பு. ஆமேன் யோசிப்பு ஆமேன் தேவன் தகப்பனோடு கூட செல்ல பிள்ளையா இருக்கிறார். மற்ற 11 சகோதரர்களும் ஆமேன் ஆடுகளை மேய்த்து வனாந்தரத்தில் இருக்கிறார்கள். யோசேப்பு மாத்திரம் ஆமேன் தகப்பனுடைய செல்ல பிள்ளையாய் வீட்டில் இருக்கிறார். வீட்டில் இருக்கிற யோசேப்பு தன்னுடைய பால பருவத்தில் இரண்டு சொப்பனங்களை பார்க்கிறான். முதலாவது சொப்பனம் ஆமேன் தன் வயலில் ஆமேன் கதிர்களை அறுத்து கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய கட்டு மாத்திரம் நிமிர்ந்திருக்கிறதும் மற்ற 11 கட்டு தன்னுடைய கட்டை விழுந்து வணங்குகிறது
ஒரு சொப்பனத்தை பார்க்கிறார். சொப்பனத்தை பார்த்த யோசிப்பு அதிகாலையில் எழும்பி சகோதரரை பார்த்து சொல்றார், நாம் எல்லாரும் வயலில் இப்படி வேலை பார்த்து கொண்டிருக்கிறோம், அப்பொழுது என்னுடைய கட்டு மாட்டம் நிமிர்ந்து நிற்கிறது, உங்களுடைய கட்டுகள் எல்லாம் எங்களை விழுந்து என்னுடைய கட்டை விழுந்து வணங்குகிற ஒரு சொப்பனத்தை கண்டேன். தரிசனம் பார்க்கறது சிம்பிள் அருமையானவர்களே, பார்த்த தரிசனத்தை எங்க வெளியில சொல்றீங்களோ அங்க உங்களுக்கு போராட்டம் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம், அங்க உங்களுக்கு பிரச்சனைகள் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அது வரைக்கும் தகப்பனுக்கு தெல்ல பிரியமான பிள்ளையும் சகோதரர்களுக்கு செல் நல்ல அருமையான சகோதரனும் செல்ல பிள்ளையுமாயிருந்த யோசிப்பு இப்ப சத்ருவாக ஆரம்பித்தார். அது முதல் ஆமீன் நல்ல அன்பா பாசமா வைத்திருந்த சகோதரர்கள் யோசிப்புக்கு சொப்பனக்காரன் என்கிற ஒரு பட்டப்பெயரை சூட்டினார்கள். யோசிப்புக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்து அழித்துவிட திட்டம் பண்ணினார்கள். இரண்டாவது முறை திரும்பவும் யோசிப்பு ஒரு சொப்பனத்தை பார்க்கிறார். நம் ஆதியாகமம் 37 அதிகாரத்தை வாசித்தால் உங்களுக்கு தெரியும், பழைய தேவண்ட பிள்ளைகளுக்கு பழக்கமான வேத பகுதி, புதிதாய் வந்தவர்களுக்கு தெரியாதபடி நான் சொல்றேன். ஆதியாகமம் 37 அதிகாரம் வாசிச்சா தெரியும், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் திரும்பவும் தன்னை வணங்குகிறதாக ஒரு சொப்பனத்தை கூடி பார்க்கிறார். அதிகாலை எழும்பி தன்னுடைய தகப்பனிடம் அதை பகிர்ந்து கொள்ளுகிறான். நேற்றுக்கு நான் இன்னொரு சொப்பனத்தை கூட பார்த்தேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் தன்னை வணங்குகிறதே. இந்த சொப்பனத்தை பார்த்தவன் யாக்கோபன் நினைத்தான், நானும் உன்னை வணங்க வேண்டுமோ, ஆமென், தகப்பனும் தாயும் உன்னை வணங்க வேண்டுமோ, ஆமென். ஆனால் யாக்கோபுக்கு தெரியும், ஆமென், யாக்கோபு அந்த சொப்பனத்தை தரிசனத்தை தன்னுடைய மனதிலே வைத்துக் கொண்டான். காரண யாக்கோபுக்கு தெரியும், ஆமென், தன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன் எதையாவது ஒன்ன சொன்ன அறிவித்தா கண்டிப்பாய் அதை நிறைவேற்றுவார்னு தெரியும். அதனால யாக்கோபு அவை கிரிட்டிசிசம் பண்ணாம தன்னுடைய மனதிலே வைத்துக் கொண்டான். அந்த சொப்பன தரிசனம் நிறைவேற்றப்படுகிறதுக்காக நாள் தாண்ட யாக்கோபு மற்ற பிள்ளைகளை விட யோசேப்பை நேசித்தபடியினால் யோசேப்புக்கு ஒரு பல வர்ண அங்கியை கொடுத்தான். பல வர்ண அங்கி, இந்த அங்கி ஆமீன் யோசேப்புக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட அங்கி. இந்த ஆமீன் அங்கியை பார்க்கும்போது யோசேப்பை எங்க பார்த்தாலும் தெரியணும் இது யோசேப்பு தான் சொல்லி, அது தெரிகிறதற்காக அவனுக்கு ஒரு பல வர்ண அங்கியை யாக்கோபு கொடுத்தார். யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட 6 வஸ்திரங்கள், ஒன்னு தகப்பன் கொடுத்த பல வர்ண அங்கி, 2 அவனுக்கு கொடுக்கப்பட்ட விற்பனை வஸ்திரம், 3 அவனுக்கு போத்திபாரன் வீட்டில் கொடுக்கப்பட்ட அடிமை வஸ்திரம், ஆமீன், 4 ஆமீன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட சிறைச்சாலையில் கொடுக்கப்பட்ட கைதி வஸ்திரம், ஆமீன், 5 ஆமீன் ராஜ அரண்மனையில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ராஜரீக வஸ்திரம், ஆமீன். இந்த 5 வஸ்திரங்களுக்கும் 5 அர்த்தங்கள் உண்டு, நான் அவைகளை இன்டர்பிரேட் பண்ண போகவில்லை. ஆமீன். யோசேப்பு தகப்பன் வீட்டில் இருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு பல வர்ண அங்கியை தன்னுடைய தகப்பன் கொடுத்தார். இந்த பல வர்ண அங்கி யோசேப்பை எங்க பார்த்தாலும் தெரியணும் இது யோசேப்புன்னு சொல்லி, நான் ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தில் சொல்றேன், ஒரு ஊழியக்காரனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வித்தியாசமான ஆமீன் வரங்களும் அபிஷேகம் உள்ள ஒரு அங்கி, அது அவனை எங்க பார்த்தாலும் தெரியணும் இவன் ஊழியக்காரன் சொல்லி. ஒரு ஊழியக்காரனுக்கு வஸ்திரத்தை பார்த்தா தெரியும் இவன் ஊழியக்காரன் சொல்லி, அவனுடைய பேச்சை பார்த்தா தெரியும் இவன் ஊழியக்காரன் சொல்லி, அவனுடைய நடை உடை பாவனைகளை பார்த்தா சொல்லணும் இவன் ஊழியக்காரன் சொல்லி. ஒரு ஊழியக்காரனை எங்க பார்த்தாலும் தெரியும் இவன் ஒரு ஊழியக்காரன் சொல்லி, ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய சில ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய வளர்ந்து வரந்த வாலிப பருவத்தில் இவன் 2006-2007 காலகட்டம் நினைக்கிறேன், ஒரு நாள் அவன் நானும் என்னை நெருங்கின நண்பர்களும் ஒன்றாக இணைந்து ஒரு வாகனத்தில் எனக்கு ஒரு வாகனத்தை எடுக்கும்படி நாங்கள் ஒரு இடத்துல பிரயாணமாய் போகிறோம். அன்றைக்கி சும்மா ஒரு ஃபேண்டும் டிஷர்ட்டும் மட்டும்தான் நான் போட்டிருந்தேன், ஒரு ஃபேண்டும் டிஷர்ட்டும் மட்டும்தான், நம்ம டிப்டாப்பு காட்டு ஷூட்டு ஒன்றும் கிடையாது, எங்கள் கேரளா பாஸ்டர்ஸ் மாதிரி ஆமீன் ஃபுல்லாக க்ளீன் ஷேவும் கிடையாது, பார்த்தா பாஸ்டர்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆமீன் நாங்கள் போகிற வழியில் ஒரு இடத்துல அவன் ஃப்ரெண்டுக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கும் ஆசை, ஆகவே சரி ஐஸ்கிரீம் வண்டி வந்தோன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக அங்கே வண்டி நிப்பாட்டணும். நிப்பாட்டி நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஐஸ்கிரீம் தந்தவ எங்களை பார்த்துட்டு கேட்குற, நீங்கள் பாஸ்டர்ஸ் ஆன நீங்கள் ஊழியனா ஊழியக்காரனா அப்படின்னு கேட்குறேன். நான் உங்களை பார்த்து கேட்டேன், அதைப்படி எங்களை பார்த்த ஊழியக்காரன் தெரியுது, உங்கள் முகத்தில் தான் வரைச்சி வச்சுருக்குதே பாஸ்டர். ஹல்லேலூயா. ஒரு தேவ மனுஷன் என்னதான் வேஷம் பட்டாலும் அவன் முகத்துல தெரியும் அவன் தேவனுடைய மனுஷன் சொல்லி, வராமன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வாக்குத்தத்தமுள்ளவனை பார்த்தா தெரியணும் இவன் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி எத்தனை பேர் காரங்களை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்வீங்க. ஹல்லேலூயா. யோசேப்பை எங்க பார்த்தாலும் தெரியணும் ஆமீன் இவன் யோசேப்புன்னு சொல்லி, அதற்கு அவனுக்கு கொடுக்கப்பட்ட விசேஷித்த அங்கி, சொப்பனமுள்ள தரிசனமுள்ள ஒரு தேவ மனுஷனுக்கு தேவன் கொடுக்கணும் அங்கி, பல வர்ண அங்கி, அது ஒரு கலர் இல்லை, கலர்ஃபுல்லான அங்கி. அப்படின்னா எல்லா கிருபை
துவாரங்களும் எல்லாம் அபிஷேகத்தினால மூடப்பட்ட ஒரு தெய்வீக மகிமையுள்ள மனுஷன் தான் வாக்குத்தத்தம் உள்ள ஒரு தேவ மனுஷன். அமேன். அவன் எந்த இடத்துல பார்த்தாலும் தெரியும் இவன் தேவ மனுஷன். யோசேப்பை பார்த்து ஒரு நாள் காலையில் அமேன் தன்னுடைய தகப்பன் யோசேப்பை கூப்பிட்டு சொல்றான், யோசேப்பே நீங்க வா, சகோதரர்கள் ரொம்ப நாள் ஆச்சு ஆடுகளை மேய்த்து வனாந்திரத்தில் இருக்கிறார்கள், அதனால் ஒரு பெரிய கூடை நிறைச்சு அமேன் கொஞ்சம் அப்பமும் கொஞ்சம் தண்ணீரும் எல்லாம் எடுத்து வச்சு ஒரு கூடையில கட்டி யோசேப்புக்கு தலையில எடுத்து தூக்கி வச்சு யோசேப்பை பார்த்து சொன்னார், ஆமேன் போய் சகோதரருடைய நலத்தை விசாரித்து நீ வா. ஆமேன். யோசேப்பு சகோதரருடைய நலம் விசாரிக்க ஆமேன் சகோதரர்களை தேடி போகிறார். ஆமேன். அங்கங்க அலைந்து திரிகிறார். கடைசியில தூரத்தில் சகோதரர்கள் இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கிறார். அப்படி சகோதரர் இருக்கிற இடத்துல தூரத்தில் யோசேப்பு வருகிறதை கண்ட உடனேயே சகோதரர்கள் அங்கிருந்து பிளான் பண்றாங்க, தோ சொப்பனக்காரன் வருகிறான், அவனை கொலை பண்ணிடலாம், இன்னைக்கு தான் கிடைச்ச சான்ஸ், இனி ஒரு சான்ஸ் கிடைக்காது, அவன் இப்பொழுது தனிமையாய் நம்மகிட்ட கிடைக்கிறான், இந்த டைம்ல அவனை க்ளோஸ் பண்ணிடலாம். யோசேப்பு தூரத்தில் வரும்பொழுதே ஆமேன் அவனை இல்லாமலாக்கும்படி அவனுடைய சொந்த இரத்த உறவுகள் சொந்த சகோதரர்கள் அவனை கொலை செய்யும்படி திட்டம் பண்ணுகிறார்கள். இந்த ராத்திரி நான் சொல்றேன், உங்களுடைய இரத்த உறவுகளே, உங்களுடைய குடும்ப உறவுகளே, நீங்கள் கண்ட தரிசனத்துக்காக, நீங்கள் இறங்கின இந்த சத்தியத்திற்காக, இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க இறங்கினதின் பேரில் உங்க குடும்பத்தில் உங்களை தனிமைப்படுத்தி உங்களை அழிக்க திட்டம் பண்ணினார். இந்த ராத்திரி நான் சொல்றேன், யோசேப்பை தப்புவிக்க ஒரு கரத்தை எழுப்பின தேவன் உங்களுக்காக தேவன் ஒரு கரத்தை எழுப்பி இருக்கிறார். உங்களை விடுவிக்கும்படி ஒரு கரம் எழுப்பப்பட்டிருக்கிறது. தரிசனம் உள்ளவன் தூரத்தில் வரும்பொழுதே அவனை அழிக்க திட்டம் பண்ணுகிறார்கள். தரிசனம் உள்ள ஒருவனை அழிக்கிறது பிசாசுக்கு பெரிய திட்டம். ஏன்னா நம்மை குறித்து நாம் அறிந்திருக்கிறதை விட நம்மை குறித்து நல்லா பிசாசுக்கு தெரியும். வாக்குத்தத்தம் உள்ள ஒரு மோசே தாயின் கருவில் உருவாகின உடனேயே ஆமேன் அரண்மனையில் இருந்து ஒரு கட்டளை வருகிறது. ஆமேன். எகிப்தில் உள்ள இஸ்ரவேல் ஜனத்தில கர்ப்பவதிகளான எல்லா ஆமீன் வயிற்றில் இருக்கிற ஆண் பிள்ளைகளையும் அழித்து விடுங்கள். எல்லா ஆண் பிள்ளையும் அழிக்கிறதுங்கிறது திட்டம் கிடையாது. ஆனா வாக்குத்தத்தம் உள்ள ஒரு மோசே ஒரு தாயின் கருவில் உருவாகி இருக்கிறார். ஆமீன். அவன் வெளியில வரக்கூடாது. வாக்குத்தத்தம் உள்ள ஒருவனுக்கு விரோதமாக எழும்பின கட்டளை. ஆமீன். இயேசு ஆமீன் பேதலகேமில் பிறந்தார் என்கிற செய்தி வந்த உடனே ஏரோதுவின் அரண்மனையிலிருந்து ஒரு அறிவிப்பு வருகிறது. எருசலேமில் 2 வயசுக்கு கீழே உள்ள எல்லா குழந்தைகளையும் அழித்து விடுங்கள். குழந்தைகளை ஆண் குழந்தைகளை அழிக்கிறது அல்ல திட்டம், இயேசுவை அழிக்கிறதா ஆமீன் பிசாசுடைய திட்டம். ஆனால் மோசேயையும் இயேசுவையும் குறித்த தெய்வீக வாக்குத்தத்தை நிறைவேறுதலுக்கு மற்றவர்கள் அழிக்கப்பட்ட பொழுதும் தெய்வீக வாக்குத்தத்தம் உள்ளவர்களை கர்த்தர் காப்பாற்றினார். இந்த ராத்திரி நான் சொல்றேன், மற்றவர்கள் அழிந்தாலும் உலகம் அழிந்தாலும் வாக்குத்தத்தம் உள்ளவனை தோட்ட கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். ஹல்லேலூயா. மரண பயத்தினால் இந்த ராத்திரி வந்திருக்கீங்களோ ஆமே, உங்களுடைய ஆத்மாவின கதி என்ன ஆகும் நினைத்து கொண்டிருக்கீங்களோ, நாளைய நிலைமை என்ன ஆகும்னு நினைச்சிருக்கீங்களோ ஆமேன், தேவன் தந்த தரிசனத்துக்கு முன்னாடியே என் ஜீவன் வேறுபட்டால் என்னுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு எதிர்காலம் என்ன ஆகும் என்ன நினைச்சிருக்கீங்களோ, ஊழியத்தின் கதி என்ன ஆகும்னு நினைச்சிருக்கீங்களோ, தரிசனத்தின் நிலைமை என்ன ஆகும் நினைத்தீங்களோ, பிள்ளைகளுடைய குடும்பத்தின் அனுபவம் என்ன ஆகும் நினைச்சீங்களோ, உங்களை குறித்த ஒரு வாக்குத்தத்தத்தை சொன்னவர் அதை நிறைவேற்றுகிற வரைக்கும் ஆமே கர்த்தர் சொல்கிற நான் உன்னை சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் அன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என பரிசுத்தாவியானவர் திருவளம் பற்றுகிறார். யோசேப்பு தூரம் வர்றதை பார்த்த உடனேயே அவனை அழிக்கிறதுக்கு சகோதரர்கள் திட்டம் பண்ணார்கள். ஆனால் ஆண்டவர் அனுமதிக்கவில்லை. ஆமீன். யோசேப்பு பக்கத்தில் வர்றதுக்குள்ளேயே மூத்த சகோதரன் ரூபன் எழும்பிட்டு சொல்கிறான், அவன் நம்முடைய இரத்த உறவு அல்லவா, அவனை நம்ம அழிக்க வேண்டாம், அவனை கொலை பண்ணி இந்த இரத்த பாதகத்தை நாம் ஏன் சுமப்பானேன், ஆகவே அவனை தூக்கி இந்த குழிக்குள்ளே போட்டுடலாம். கவனிங்க ஆமீன். அதுக்கு கீழே உள்ள யூதாவோ லேவியோ மற்றுள்ள யாராவது சொல்லியிருந்தால் ரூபன் கேட்டிருக்க மாட்டான். அக்காலகட்டத்தில் இருந்த ஒரு பிரதானமான சட்டம் தகப்பனுக்கு அடுத்த ஸ்தானம் மூத்த பிள்ளைக்கு. ஆமீன். தகப்பன் சொல்றதுக்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும் பிள்ளைகள். அதை தகப்பன் மாற்றப்பட்டால் பின்ன மூத்த மகன், மூத்த மகனுடைய கண்ட்ரோலில் தான் இளைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். ஆகவே மூத்தவர்களுடைய வார்த்தை தட்டப்படாத மூத்தவர்களுக்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்த நாட்கள் அதுதான் அக்காலகட்டம். ஆனால் இன்னைக்கெல்லாம் இளைய பிள்ளைங்க தான் மூத்தவங்க. ஆனால்
அன்னைக்கு நேர திருப்பி மூத்தவங்களுக்கு அந்த அதிகாரம் இருந்தது. ஆமென். அப்படியானால் அந்த இடத்துல யூதாவோ லேவியோ மற்ற யாராவது எழும்பி யோசேப்பை காப்பாத்திடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தா ரூபன் கட்டளை கொடுத்துருப்பான், இல்லை அவனை கொலை பண்ணணும்னு. ஆமென். அப்படி ரூபன் எழும்பி இருந்தா இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இப்ப ரூபனை மூத்தவனே எழும்பி அப்படி சொல்றதுனால இளையவங்கனால ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ராத்திரி நான் சொல்றேன், நமக்கு எதிரே அதிகாரங்களை வர கர்த்தர் திருப்பி விடுவோம். நம்மை காப்பாற்றும்படி, நம்மை விடுவிக்கும்படி, நமக்கு உதவி செய்யும்படி அதிகாரங்களை வர கர்த்தர் அனுகூலமாய் மாற்றுவார். புரிஞ்ச கைகளை தட்டி இந்த ராத்திரி ஆண்டவருக்கு ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். வாக்குத்தத்தம் உள்ள யோசேப்பினுடைய வாக்குத்தத்தை நிறைவேற்றப்படுறதுக்கு யார் அவனை கொலை செய்ய திட்டம் பண்ணினாங்களோ அவங்க நடுவிலேயே ஒருவனை அவனை காப்பாற்றும்படி கர்த்தர் எழுப்பினார். இந்த ராத்திரி உங்களுக்கு விரோதமாக எழும்பவர்களுக்கு மத்தியிலேயே உங்களை ரட்சிக்கும்படி கர்த்தர் ஒரு கரத்தை எழுப்புவார். உங்களுக்கு பிரதிகூலமாக இருக்கிறவர்கள் மத்தியிலேயே உங்களுக்கு அனுகூலமான ஒரு கரத்தை கர்த்தர் எழுப்புவார். அதுதான் நான் ஆராதிக்கிற தேவன். சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ என்கிற மூன்று வாலிபர்கள் தீயின் அக்கினி சூளையில் எடுத்து எறியப்படும் பொழுதும் அவர்களுக்கு அனுகூலமான ஒரு கரத்தை தேவன் அவர்கள் நடுவில் இறக்கினார். தானி ஜெபிக்கிற ஆமீன் தானியேலுக்கு விரோதமாக ஒரு பத்திரம் எழுதப்பட்ட பொழுது தானியேலை காப்பாற்றும்படி சிங்கத்தின் வாயை கட்டி தானியேலுக்கு உதவி பண்ணும்படி ராஜாவின் உறக்கத்தை கெடுத்தி, தூக்கத்தை கெடுத்தி ராஜா முழு தானியேலை தேவன் தப்புவித்தார். இந்த நான் சொல்கிறேன், தெய்வீக வாக்குத்தத்தம் உள்ள ஒரு மனுஷனை விடுவிக்கிறதுக்கு உலகம் ஆமீன் எதிராய் மாறும் பொழுதும் பிரதிகூலமாய் மாறும் பொழுதும் தேவன் நமக்கு அனுகூலமான கரத்தை எழுப்புவார். இந்த ராத்திரி நான் அதை சொல்லும்போ யாத்திரமோ பரிசுத்த ஆவியானவர் சொல்றார். ஆமென். ஒரு பிராண பயத்தில இந்த ராத்திரி இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கீங்க. கர்த்தர் இந்த ராத்திரி சொல்றார், உனக்கு ஒரு பிராண பயம் வேண்டாம் பிரதர், வேண்டாம் சிஸ்டர். நீ வாக்குத்தத்தமுள்ள நபரா, உனக்கு பிரதிகூலமாக இருக்கிறவங்க மத்தியில கர்த்தர் உனக்கு ஒரு அனுகூலமான கரத்தை எழுப்புவார். உன் கடனை அடைச்சு தீர்க்கிறதுக்கு, வியாதியிலிருந்து உன்னை சுகமாக்குறதுக்கு, நீ சந்திக்கிற இட பிரச்சனையிலிருந்து உனக்கு அற்புதத்தை செய்ய, உன்னுடைய பிசினஸ்ல உன்னை உயர்த்தும்படி, இழந்து போன நன்மையை உனக்கு திருப்பி தரும்படி இந்த ராத்திரி நான் பிரசங்கம் பண்ணுகிற இயேசு இந்த ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறார். யாருக்கெல்லாமோ அவருடைய கரம் இந்த ராத்திரி அசைவாடி கொண்டிருக்கிறது, விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் சொல்லி ஆண்டவருக்கு இந்த ராத்திரி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த ராத்திரி இங்க கை தட்டும்போ, இங்க ஆராதிக்கும்போ, இங்க ஜெபிக்கும்போ நீங்க சந்திக்கிற பிரச்சனைகள் இந்த ராத்திரி வழி விலகி போகுது. சில சத்துருவின் கட்டுகள் உடைக்கப்படுது. நீங்க இங்க ஆராதிக்கும்போ உங்க வீட்டில் சில மந்திரவாதங்கள் எரிக்கப்படுகிறது, சில சூனியாவிகள் எரிக்கப்படுகிறது. உங்க பிசினஸ் விரோதமா எழும்பின சிலரை கர்த்த சந்திக்கிறார். உன்னுடைய நன்மைகளை பூட்ட எழும்பின மேல கர்த்தருடைய கரம் இந்த ராத்திரி இறங்குகிறது. உனக்காக கர்த்தர் அனுகூலமா இருக்கிறார். கிருபையுள்ளவர்கள் கரங்களை தட்டி இந்த ராத்திரியில பெற்றுக் கொள்ளுங்க. அடங்கி இருக்க கூடாது, அடங்கி இருக்க கூடாது. இந்த ராத்திரி உன்னுடைய ராத்திரி. இந்த ராத்திரி இந்த ஆலயத்தை விட்டு வெளியே போகும்போ நீ ஒரு அற்புதத்தை காண்பாய், நீ ஒரு அற்புதத்தை காண்பாய். உனக்கு விரோதமா எழும்புகிற எந்த ஆயுதமும் வந்த பலிக்காதே, வாய்க்காதே போகும். நியாயத்தில் நீ அவைகளை குற்றப்படுத்துவாய். இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதமும் யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. யாத்தியோ காத்த சொல்றார், வெட்டுக்கிளியும் பச்சை புழுவும் முசுக்கட்டை பூச்சிகளும் பட்சித்த வருடங்களுக்கு ரெட்டி பிரதிபலனை தரப்போறேன் கர்த்தர் சொல்கிறார். ரெட்டி பிரதிபலனை தரப்போறேன். யார்ட்டையோ யாருகிட்டயோ கர்த்தர் சொல்றார். ஆமென். யார்கிட்ட பரிசுத்தாவியான்னு சொல்ல ரிசீவ் பண்ணுங்க. இந்த ராத்திரி பிரதர் பேர் சொல்ல காத்திருக்க வேண்டாம், உங்க தலதோட காத்திருக்க வேண்டாம். இது உங்களுக்குரிய மெசேஜ் தான். கர்த்தர் சொல்றார், இந்த ராத்திரி வெட்டுக்கிளியும் பச்சை புழுவும் முசுக்கட்டை பூச்சிகளும் கடந்த நாட்கள் பட்சித்த வருடங்களுக்கு ரெட்டி பிரதிபலன். 2018 இந்த 6 தாண்டும்போ, 7 தாண்டும்போ உனக்காக, உன் குடும்பத்துக்காக, எதிர்காலத்துக்காக, உன்னுடைய பிசினஸுக்காக அது திறக்கப்படுது. ஜெபிக்கிற தானியேலே, உனக்கு எதிராக பத்திரம் எழுதவனுடைய தூக்கம் நஷ்டப்பட போகுது. சிங்கத்தின் வாய் உனக்காக கட்டப்படுமானால் அவனுக்காக திறக்கப்படுது. கர்த்தர் உனக்கு அனுகூலமானால் பிரதிகூல யார்?
கர்த்தாவுக்கு அனுகூலமான பிரதிகூலையா ஆமென் உன்னை இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். நீ வியாதிசனாய் இருப்பதல்ல, நீ கடன்காரனாய் இருக்கதல்ல, உனக்குள்ள நன்மைகளை உடமைகளை இழந்து போய் தெருவில் நீ இறங்கி நிற்கிறதில்ல. உன்னை அழைத்த தகப்பன் அவர் உண்மையுள்ளவர். இந்த ராத்திரி if you believe you will be see the glory of God. If you believe, if you believe, if you believe, you will be see the glory of God. இந்த ராத்திரி நீ விசுவாசிப்பாயானால் தேவ மகிமையை காண்பாய். Come on, receive it, receive it, receive it, receive it, receive it, receive it, take it, take it, take it. உன்ன நிந்தரை மாறப்போகுது, உன்ன நிந்தரை மாறப்போகுது. இந்த ராத்திரி கர்த்தரனை பார்த்து சொல்கிறா, பிள்ளை இல்லாத சிலர் நிந்தரை போல அன்னாரை போல அழுகிற உனக்கு இந்த ராத்திரி ஒரு சாமுவேல். வேலை இழந்து போன உனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருது, ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருது. வீடு இல்லாத உனக்காய் காணத்தின் பலகணிகள் திறக்கப்படுது. இந்த ராத்திரி பிசாசு எடுத்துக்கொண்டதை தேவன் திருப்பி தர போகிறார். தேவன் திருப்பி தர போகிறார். தேவன் திருப்பி தர போகிறார். அதுக்க சந்தோஷமாய் மாறும். இந்த வேதனை நீங்க நீ சுகித்திருப்பாய். இது வெறும் இமோஷனல் வேடல. ஐ ப்ரோபசைஸ் நவ் இன் திஸ் ஈவனிங், ஐ ப்ரோபசைஸ் நவ் இன் திஸ் ஈவனிங், எண்ணி முடியாத நாட்களுக்குள்ள ஆமென் நீங்க நடக்காதுன்னு சொல்லி விதி எழுதி தள்ளி போட்ட காரியம் பினிஷ் பண்ண காரியத்தை கர்த்தர் செய்வேன்னு கர்த்தர் சொல்கிறார். நீங்க எங்க முடிச்சீங்களோ அங்க நான் தொடங்க போறேன்னு கர்த்தர் சொல்றார். நீங்க நிப்பாட்டுற இடத்துல கர்த்தர் சொல்றார், இனிதான் நான் தொடங்க போறேன்னு கர்த்தர் சொல்றார். உன் உயர்வு இனிதான் தொடங்குது, உன்னுடைய ஆசீர்வாதங்கள் இனிதான் தொடங்குது. நீங்க நினைச்சீங்க இதோட முடிஞ்சிட்டுன்னு, இல்ல பிரதர், இனிதான் ஊழியமே தொடங்குது. இனிதான் உன்னுடைய பிசினஸின் உயர்வே, இனிதான் உன் எதிர்காலத்தின் உயர்வே. ஆமே என்னுடைய நல்ல எதிர்காலம் இனிதான் தொடங்க போகுது. ஹல்லேலூயா. நீ நல்லாக மாட்ட, நீ ஆசீர்வதிக்கப்பட மாட்டாய், நீ உயர்த்தப்பட மாட்டாய், உனக்கு நன்மை உண்டாகாது. சாபத்தின் நுகத்தை ஒட்டிக்கிற ஒருவர் இந்த ராத்திரி ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறார். இந்த ராத்திரி ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறார். இந்த ராத்திரி யாருக்கெல்லாமோ கர்த்தர் ஒரு வாசலை திறக்கிறார். ஆமென். தரிசனமுள்ள யோசேப்பை அழிக்கும்படி திட்டம் பண்ணின சகோதரர்களுக்கு மத்தியிலேயே அவனுக்காக தேவன் ஒரு கரத்தை எழுப்பினார். யாரு பிளான் பண்ணாங்களோ அவங்க நடுவிலேயே, பிளான் பண்ணவங்க நடுவிலே கர்த்தர் டிவைடிங் ஸ்பிரிட்டை கர்த்தர் காட்டுறார். எனக்கு டிஸ்யூனிட்டி ஸ்பிரிட், டிஸ்யூனிட்டி ஸ்பிரிட். நல்லொரு ஆவிக்குரிய தலைவனுக்கு கீழே இருக்கிற சர்ச்ச, நல்ல ஆவிக்குரிய கீழே இருக்கிற தலைவனுக்கு கீழே இருக்கிற ஊழியர்கள், பட் கர்த்தர் எனக்கு இந்த பிளாட்ஃபார்மில் கர்த்தர் சொல்கிற ஒரு டிஸ்யூனிட்டி ஸ்பிரிட் இங்கே இருக்குது, ஒரு டிஸ்யூனிட் ஸ்பிரிட் இருக்குது. தரிசனத்தோடும் ஊழியக்காரனோட பிளானோடும் ஊழியக்காரன் திட்டத்துக்கும் விரோதமாய் செயல்பட தூண்டுகிற ஆமீன் ஒரு ஆவி. ஆமீன். விசுவாசிகளை சிலரை ஒன்னாக விட மாட்டேங்க. ஊழியக்காண்ட மனதை புண்படுத்துகிறதும், ஆமீன் தலைவன் மனதை வேதனைப்படுத்துகிறதும், வார்த்தைக்கு கட்டுப்படுறதுமான அவர் டிஸ்ஒபீடியன் ஸ்பிரிட், ஒரு டிஸ்யூனிட் ஸ்பிரிட். ஆமீன். ஐ கம் இன் தி மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். இந்த ராத்திரி சபை அதோடு யுத்தம் பண்ணட்டும். கரங்களை தட்டி ஆவியில கட்டளை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபையின் உயிர் மீட்சிக்கு விரோதமாய், பரிசுத்தாவியாண்ட கிரியைக்கு விரோதமாய், ஆமென் இருக்கிற எல்லா டிஸ்யூனிட்டி ஸ்பிரிட், எல்லா டிஸ்ஒபீடியன் ஸ்பிரிட், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ராத்திரி கட்டளை கொடுக்கிறேன். ஆளுகை செய்கிற ஆவயவங்களை விட்டு, நபர்களை விட்டு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீ வெளியேற, அந்த கிரியைகள் செயலற்று போகட்டும். ஈகோ, 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 சூப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், சூப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், பாஸ்டர்ஸ் சூப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். சிலருக்குள்ள ஆளுகை செய்கிறது கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். பெருமை உள்ள ஆமென், ஆமென், ஆமென். ஒரு ராஜாவை தேவன் பிடுங்கி எறிந்தார் தன்னுடைய தேசத்தில் இருந்து. பெருமைப்படாதே, தேவன் பிடுங்கி காட்டில் இருக்கிற தாவீதை உயர்த்துவேன்னு கர்த்தர் சொல்ல சொல்கிறார். ஈகோ, சிலருக்குள்ள ஈகோ, விட்டு கொடுக்காத மனபக்குவம்.
கடினப்பட்டது போல எவ்வளவுதான் வார்த்தைகள் வந்தாலும் எவ்வளவுதான் பிரசங்கங்கள் எழுப்பினாலும் எவ்வளவுதான் கடிந்து கொள்ளப்பட்டாலும் நான் இப்படித்தான் இருப்பேன் என்கிற சில பார்வோனுடைய இருதயங்கள் இந்த ராத்திரி உடைக்கப்படுது பரிசுத்தாவியான சொல்கிறார். சிலர் நான் தொட போகிறேன், சிலர் நான் தொட போகிறேன். இந்த ராத்திரி சபைக்கு விரோதமா எழும்புகிற சில கிரியைகள் இந்த ராத்திரி செயலற்று போகிறேன். பரிசுத்தாவியானவர் இறங்கி கிரீசருக்கு துக்கப்படுறார். சில கிஃப்ட் ஆபரேஷன் ஆறதுக்கு பயங்கரமா பிளாக் ஆகுது. கிரவுண்டில் எங்கேயோ பயங்கரமா ஒரு ஸ்ட்ரகிளிங் டிஸ்யூனிட்டி ஸ்பிரிட்டை கத்தர் காட்டுறார். சில ஊழியர்கள் இங்க வந்துட்டு இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு ஃபெயில்யூர் ஆகி போறாங்க. ஃபெயில்யூர் ஆகி கிருபையுள்ள ஊழியக்காரன், அபிஷேகம் உள்ள ஊழியக்காரன், வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஊழியக்காரன் இங்க வந்து ஃபெயில்யூர் ஆகி போயிருக்கான். I come in the mighty name of Jesus right now. அசத்வராதல் கன ரட்ச பிரபந்தனா ஆதுவத்தினி அதர பிரபந்தன வேதி இந்த ராத்திரி நான் கட்டளை கொடுக்கிறேன். ஆமென். எல்லா ஸ்பிரிச்சுவல் பைண்டிங், எல்லா சோலிஷ் பிரயர், எல்லா ஆப்போசிஷன் பிரயர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ராத்திரி நான் கட்டளை கொடுக்கிறேன். ஆளுகை செய்கிற மண்டலங்களை விட்டு இயேசுவின் நாமத்தில் உடைஞ்சு போ. I come and align every holy angels right now in Jesus mighty name. ஒரு ஒரு ஆகான், ஒரு ஆகான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய தோல்விக்கு முழு காரணமாக இருந்தான். ஒற்ற ஆகான் ஒரு இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதும் காப்பாற்றப்படுறதுக்கு விடுவிக்கப்படுறதுக்கு தடையாயிருந்தான். இந்த ராத்திரி வேண்டாம் தேவ மனுஷா, வேண்டாம் தேவனுடைய பிள்ளையே, வேண்டாம். இந்த ராத்திரி நீ ஒருவன் மற்ற பலருக்கும் தடையாக இருக்கக்கூடாது. தாகமுள்ள பலரும் இதற்குள்ளே இருக்காங்க, உயர்த்தப்பட வேண்டிய பலரும் இருக்காங்க. நாட்கள் எண்ணி முடியாமல் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்து கண்ணீர் வடிக்கிற சிலர் இதற்குள்ளே இருக்காங்க. அவருடைய உயர்வு அவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆகான நீ தடையாக இருக்கக்கூடாது. இந்த ராத்திரி பரிசுத்தாவியானவர் சில நுகங்களை முறிக்கிறார். ஒரு நிமிட கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து கேளுங்க, உங்கள் விருப்பம் நடக்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. உங்கள் விருப்பம் நடக்கட்டும். இதற்கு விரோதமாய் செயல்படுகிற சில கிரியைகள் இந்த ராத்திரி வெளிப்படட்டும். ஒரு அனாயிண்டிங் வெளிப்படட்டும், ஒரு அனாயிண்டிங் வெளிப்படட்டும். எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். வணங்கா கழுத்துள்ள ஜனம், வணங்கா கழுத்துள்ள ஜனம், இந்த ராத்திரி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நுகம் முறியட்டும், நுகம் முறியட்டும், நுகம் முறியட்டும். இந்த ராத்திரி இந்த ஜனங்கள் விடுவிக்கப்படட்டும், இந்த ஜனங்கள் விடுவிக்கப்படட்டும். திருச்சபைக்கு ஒரு செகண்ட் ரிவைவல் இந்த ராத்திரி ஓபன் ஆகட்டும். ஒரு செகண்ட் ரிவைவல் இந்த ராத்திரி ஓபன் ஆகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஒரு செகண்ட் அப்பாயின்ட்மென்ட் ஆஷாகாராதனா ரிசீவ் டபுள் போஷன்.
இந்த ராத்திரி அந்த ரெட்டி அபிஷேகத்தை பெற்றுக்கொள். எலியா மேல இருந்து ஒரு போர்வை எலிசா மேல விழுந்ததை போல இந்த ராத்திரி receive the double portion. Take it. யாரெல்லாம் கர்த்தர் தொடுகிறார், யாரெல்லாம் கர்த்தர் தொடுகிறார் இந்த ஆலயத்துக்குள்ள, ஆமென், ஒரு நபர் இறங்கி தொடுறதை போல பரிசுத்த ஆவியான கரம் சில தலைமையில வைக்கப்பட்டிருக்கு, சில இருதயங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கு, சிலரை தொடுகிறார். சில அன்கிளீன் ஸ்பிரிட் இந்த ராத்திரி ரிமூவ் ஆகுது, அன்கிளீன் ஸ்பிரிட் இந்த ராத்திரி ரிமூவ் ஆகுது. Yes sister, yes sister. Yes brother, yes brother. இந்த ராத்திரி இது உங்க விடுதலை நேரம். எழும்பி பிரகாசி, உன் பிரகாசம் வந்திருக்கிறது. எழும்பி பிரகாசி, உன் பிரகாசம் வந்திருக்கிறது. நீ மறைவிடத்தில் இருக்க வேண்டியவன் அல்ல, நீ மறைவிடத்தில் இருக்க வேண்டியவள் அல்ல. இந்த ராத்திரி கர்த்த சிலரை தொடுகிற காலகட்டத்தை திருத்தி எழுதுகிறவன் தரிசனத்தை உன்னை திட்டங்களை திருத்திய உள்ளான காயங்கள் ஆற்றப்படுது. எங்கெல்லாம் நீ முறிக்கப்பட்டிருக்கிறாய், காயப்பட்டிருக்கிறாய், இருதயம் வேதனைப்பட்டிருக்கு, உன்னுடைய கிருபை வரங்கள் மூடப்பட்டிருக்கு, இந்த ராத்திரி கர்த்தர் உனக்கு கிரவுண்ட் ஆமென் platform open பண்ணுகிறார். திருச்சபையின் வளர்ச்சிக்கு நீ ஒரு நெடுந்தூண். நான் சொல்லும்போது சில பாம்பு சர்ப்ப குஞ்சுகள், சர்ப்ப குஞ்சு, சர்ப்ப குட்டிகள் இப்படி இழைய போறது ஆண்டவர் எனக்கு காட்டுறார். சர்ப்ப குட்டிகள், ஹல்லேலூயா, ரெண்டு பேர் பயங்கர அன்பில் இருந்தா அதை கெடுக்கிறதுக்கு மூணாவதாக வெளிப்படுகிறார். யூனிட்டியை கெடுக்கிறது இந்த ராத்திரி சில ஆவிகளை கர்த்தர் துரத்துகிறேன், சில ஆவிகளை கர்த்தர் துரத்துகிறேன். வெளியில சிரிப்பும் நாவுக்கு அடியில சர்ப்ப விஷமும், அப்படி உள்ளவங்களை கர்த்தர் காட்டுறாரு. ஹல்லேலூயா. வெளியில சிரிப்பு, ஆனால் நாவுக்கு அடியில் இருக்கிறது வேற சுபாவம். ஹாசிகீனி ஆடுகளினுடைய வேஷத்தை தரித்து ஓநாய்கள் உள்ள வர்றதுக்கு காத்திருக்கு. ஆடுகளுடைய வேஷம் தரித்து ஓநாய்கள். கவனனு கர்த்தர் சொல்ல சொல்றார், கவனனு கர்த்தர் சொல்ல சொல்றார், கவனம் கர்த்தர் சொல்ல சொல்ற. ஆமா, இந்த ராத்திரி இந்த இடத்துல ஊழியக்காரங்க மேல ஒரு டிசைனிங் ஸ்பிரிட் இறங்கட்டும், ஒரு டிசைனிங் ஸ்பிரிட் இறங்கட்டும். விசுவாசிகள் மேல டிசைனிங் ஸ்பிரிட் இறங்கட்டும். கமான், ரிசீவ் பண்ணுங்க பகுத்தறிகிற வரத்தை, ரிசீவ் பண்ணுங்க பகுத்தறிகிற வரத்தை, ரிசீவ் பண்ணுங்க. ஹுடாரபால சந்தராதனி லீமனியா கராதனா லை மஹத்துல் கரந்தரி லிபர்ச்ச பிரவுட மஹத்துன்யாசேகே லீ அந்தநாதி கடகசி. நார்மல் லெவல் மாறட்டும், நார்மல் லெவல் மாறட்டும். வாக்குத்தத்த மண்டலத்துக்குள் ஜனம் பிரவேசிக்கட்டும். சாத ராத லாத 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 ஷகநாதினி கோரேசே, என்னுடைய நல்ல மேய்ப்பன், என் சித்தத்தை செய்கிறவன், என் ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போடப்படும் என்றும் இடியப்பட்ட அலங்கம் கட்டப்படும் என்றும் சொல்லுவாய். நான் உன்னுடைய வலது கையை பிடித்து நான் உனக்கு முன்னமே சென்று கோணலானவைகளை செவ்வையாக்கி வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் கொடுப்பேன். நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். நீ அறியாத ஒரு ஜனமும், உன்னை அறியாத ஒரு ஜாதியும், உன் தேவனாகிய கர்த்தருடைய நாம நிமித்தம் உன்னை தேடி வருவது. இந்த ராத்திரி பரிசுத்தாவியானவர் திருவளம் பற்றுகிறார். பாஸ்டர், ஒன்றுமில்லாத அனுபவத்தில் இருந்து உடைக்கப்பட்ட நாட்களில் சமாதானமற்றிருந்த அனுபவத்தில் எதிர்காலம் என்னமாகும் என்று ஏங்கினின்ற நாட்களில் வெறுமை வேட்டையாடின அனுபவத்தில் காட்டு ஒலிவாயிருந்த உன்னை அங்கிருந்து பிடுங்கி நாட்டு ஒலிவின் நடுவில் கொண்டு நட்டு அநேகருக்கு பலன் கொடுக்கிற விருட்சமாய் வைத்திருக்கிறேன் என்று இந்த ராத்திரி பரிசுத்தாவியானவர் ஆலோசனை சொல்கிறார்.
நீங்க முடிஞ்சிட்டுன்னு நினைக்கிறீங்க. கர்த்தர் சொல்கிற இனிதான் தொடங்க போகுதுன்னு கர்த்தர் சொல்ற, இனிதான் தொடங்க போகுது. ஒரு மினிஸ்ட்ரி கொழுந்து விட்டு எரிகிற ஒரு நாளை இந்த ராத்திரி பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். சம் டீப் ரெவலேஷன்ஸ் இதுவரை இருந்ததை விட அடுத்த ஒரு லெவல்ல நான் கொண்டு போக போகிறேன். சில ப்ராஜெக்ட் பண்றதுக்கு சர்ச்சினுடைய எல்லை விரிவாகிறதுக்கு ஒரு யோசேப்பு தேடு தேசத்து நான்கு எல்லைகளிலிருந்தும் ஜாதிகள் வந்தது போல ஒரு திரள் மந்தை 2018-2019 காலகட்டத்தில் உண்டாக போகுது பாஸ்டர். ராசி 11-11 மாசம் ஒரு பயங்கர மூமெண்ட் நடக்கும், ஒரு பயங்கர மூமெண்ட் நடக்கும். ஒரு கிரேட் ரிவைவலுக்கு நேர கர்த்தர் சிலர் எழுப்ப போகிறார். கர்த்தர் சொல்ல இங்க இருக்கிற ஊழியர்களை கிருபை வரங்களை எழுப்ப போறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். உண்மையுள்ளவன் பரிபூரண ஆசீர்வாதங்களை அடைவான். ஆமென். சபையினுடைய சரித்திரத்தில இதுவரை நடக்காத ஒரு சேஞ்ச் சர்ச்சில் நடக்க போகுதுன்னு கர்த்தர் சொல்றார். கமான் கமான் கெடுந்து போகிற விளக்கு எண்ணெய் ஒட்டினா பயங்கரமா கொழுந்து விட்டு எரியும். அதுபோல ஒரு எரியுற நாள கர்த்தர் காட்டுறார். பயங்கர மன உளைச்சல்களை சந்திச்சிங்க, பயங்கரமான வருத்தங்களினோட கடந்து போன நாட்கள், கையில் வெறுமையாக இருந்த அனுபவங்கள், ஒன்றுமில்லாமல் எதிர்பார்ப்பற்றிருந்த நாட்களில் எல்லாம் என்னுடைய முகத்தை பார்த்த என்னுடைய அருமையான தாசன் கர்த்தர் சொல்கிறேன், நீ என் இருதயத்துக்கு ஏற்றவன் மகனே, நீ என் இருதயத்துக்கு ஏற்றவன், மனுஷ முகத்தை பார்க்காம என்னுடைய முகத்தை தேடினவன் கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாத அனுபவங்கள் இரவை பகலாக்கி முழங்கால நின்றதும் சில தெருவழியே நடந்து ஜபித்து கொண்டு நடந்ததையும் ஆமென் இரவை பகலாக்கி முழங்கால நின்றதையும் வேதத்தை விட்டு எழும்பாமல் வேதத்தை உணவாய் ஆத்மாவை திருப்திப்படுத்தினதையும் இந்த ராத்திரி பரிசுத்தாவியானவர் ஆக்கமிட்டு வியாக்கியானம் பண்ணுகிறார். கூட இருந்த பலரும் புண்படுத்தின பொழுது, சில வார்த்தைகளினால் குத்தின பொழுது, ஆமேன் சில ஊழியர்கள் சொந்த சகோதரன் சொல்லப்படுகிறவர்களை விரோதமாய் பேசின பொழுது, அபமானமான அனுபவங்கள் கடந்து வந்த பொழுது நிறுத்தினது நான் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். என் கிருபையினால இந்த ராத்திரி நிலநிற்கிறீங்க. மூணுக்கு மேற்பட்ட முறை இந்த எடுத்து மாற்ற பல விதத்தில் பிசாசு திட்டம் பண்ணினார். இந்த ராத்திரி கிருபையாய் நிலைநிற்கிறதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். முடிய இன்னியும் சில மினிஸ்ட்ரி உண்டு. எலியா எலிசாவை அபிஷேகம் பண்ணதை போல சிலரை பரம ஊழியத்துக்காய் அபிஷேகம் பண்ணுகிற ஒரு அசாதாரண லீடர்ஷிப் மினிஸ்ட்ரி, ஒரு மோசையை போல ஆமென் ஒரு அப்போஸ்தலிக் ப்ரொஃபட்டிக்கல் அனாயிண்டிங்கில் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷன் இங்கே பரிசுத்தாவியானவர் இந்த ராத்திரி சொல்ல சொல்கிறார். Thank you, Jesus. Thank you, thank you. பயங்கரமாய் பலரும் பிளான் பண்ணதும் இந்த ஊழியத்தை இல்லாமல் ஆக்குறதுக்கு திட்டம் பண்ணதும் ஆமீன் சில ஆமீன் ஸ்ட்ரகிள்கள் உண்டான நாட்களையும் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அங்கேயெல்லாம் இந்த கரத்தின் கிரி உனக்கு அனுகூலமாக இருந்ததுன்னு பரிசுத்தாவியானவர் இந்த ராத்திரி சொல்ல சொல்கிறார். ஹராமா ஹத்தி நீ ஆல்மா ராஹசி தீக்கன மன உளைச்சல்களினுள்ள கடந்து போன நாட்களில் கிருபை உன்னை தாங்கினது மகனை கர்த்தர் சொல்றார். ஆமென். ஒரு அஞ்சு லெவலில் உள்ள ஒரு ஃபைவ் ஃபோல்ட் மினிஸ்ட்ரியுடைய ஆப்ரேஷன் நடக்க போகுதுன்னு பரிசுத்தாவியான சொல்கிறார். பயங்கர ஒரு ஃபைவ் ஃபோல்ட் மினிஸ்ட்ரி ஓப்பன் ஆக போகுது. ஆமென். ஒரு அசாதாரண தெய்வீக மினிஸ்ட்ரியுடைய அடையாளமாக இந்த இடத்துல ஆமென் தேவன் சில திட்டங்களை நிறைவேற்றுகிற நாள் நெருங்கி வந்திருக்கு. ஹல்லேலூயா. 2018 இறுதி 2019 காலகட்டத்தில் ஆமீன் சபையை நான் சீர்படுத்தி உருவாக்க போகிறேன்னு கர்த்தர் சொல்கிறேன். சீர்படுத்தி நான் உருவாக்க போகிறேன்னு கர்த்தர் சொல்கிறேன். நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கிறதுக்கு சிலதை நான் உங்களை கையில் தந்திருக்கிறேன். அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கிறதுக்கு அது இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு கர்த்தர் சொல்கிறேன்.
அது இன்க்ரீஸ் ஆக போகுது. சில விஷன்ஸும் சில ப்ராஜெக்டும் ஐ மீன் சில அதாரிட்டியும் ஒரு ஐ மீன் ஒரு மைட்டி லெவலில் வெளிப்பட போகிறத கர்த்தர் எனக்கு காட்டுற. உங்கள் மினிஸ்ட்ரி சேஞ்சிட் ஆகுது பாஸ்டர், இந்த ராத்திரி உங்கள் மினிஸ்ட்ரி சேஞ்சிட் ஆகுது பாஸ்டர், உங்கள் மினிஸ்ட்ரி சேஞ்சிட் ஆகுது, உங்கள் மினிஸ்ட்ரி சேஞ்சிட் ஆகுது, உங்கள் மினிஸ்ட்ரி சேஞ்சிட் ஆகுது. ராத்தானியா லீக்க ராத்தல் மகாத்தினி அல்மனஹ துல்ப்ரம் மெடிக்கல் சயின்ஸ் கைவிட்டது தோட்டும் போகிலாக போகுது, தோட்டும் போகிலாக போகுது. ஹீலிங் அனாயிண்டிங்ல ஒரு டெலிவரன்ஸ்ல வேர்ட் வேர்ட் வெளிப்படும் பொழுது இன்னர் மேன் ஹீல் ஆகும், வேர்ட் வெளிப்படும் பொழுது இன்னர் மேன் ஹீல் ஆகும். அப்படி ஒரு டெலிவரன்ஸ் நம்ம வேர்ட்ல அத்தாரிட்டியும் அனாயிண்டிங் வெளிப்பட போகுது. அனுபவங்கள் கடந்த நாட்களை விட ரெட்டினு இந்த ராத்திரி கர்த்தர் சொல்ற, கரங்களை தட்டி இந்த ராத்திரி சபை அதை ரிசீவ் பண்ணுங்க. எல்கை விரிவடைய போகுதுன்னு கர்த்தர் சொல்றார். எல்கை விரிவடைய போகுது, இதை விட தூரத்துக்கு எல்கை விரிவாக போகுது. கேர்செல்லுடைய எண்ணம் பெருக போகுது, பிரான்ச் மினிஸ்ட்ரி எழும்ப போகுது. ஆமென். சில ஊழியர்களை கூட கூட்டி சேர்க்க போறீங்க. ஆமென். கிரீன் கிரவுண்டுக்குள்ள ஆமென் மிஷன் ஆமென் பாரத்தோட சிலர் இருக்கிறீங்க. பேதர்வின் வெறுமையான படகை மீன்களினால நிரப்பி மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றினதை போல உங்க படகு நிரம்ப போகுது. நிரம்பினா இறங்கி வந்துருங்க. கர்த்தர் உங்களை மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்ற போகிறேன். ஆமென். இரு படகுல நிரம்பத்தக்க சபையில் ஆத்துமாக்களின் எண்ணம் பெருக போகுதுன்னு பரிசுத்தாவியானவர் சொல்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஹாலேலூயா சொல்ல. அப்பா நான் என்ன செய்ய வேண்டும், அப்பா நான் எங்கு செல்ல வேண்டும், அப்பா நான் என்ன செய்ய வேண்டும், அப்பா நான் எங்கு செல்ல வேண்டும். ஆருளோ அருளோ அருளோ தகப்பா, ஓ அருளோ 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 தகப்பா, உம் வேலை செய்வதற்காசை உமக்காக நிற்பது வாஞ்சை, வேலை செய்வது காசை உமக்காக நிற்பது வாஞ்சை, ஓம் சித்தமென் அடைக்கலமா ஈரனுக்கு உயிருக்கு உயிரா, ஓம் சித்தமென் அடைக்கலமா ஈரனுக்கு உயிருக்கு உயிரா. அருளோ 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 தகப்பா, இயேசுவே அருளு சொல்லுங்க. ஓ அருள் தகப்பா, உம் ஜீவன் எனக்காக தந்து உம் ரத்தம் எனக்காக சிந்தே, உம் ஜீவன் எனக்காக தந்து உம் ரத்தம் எனக்காக சிந்தே, என் ஜீவனால் முழுவதும் நான் உமக்காக ஓடியம் செய்வேன், ஓ என் ஜீவனால் முழுவதும் நான் உமக்காக ஓடியம் செய்வேன். ஆருளும் ஷானகரேதனாரு அச்சவராந்தன வேதனாரு தமனகலட்சாராதன அப்பா, ஆருளும் ஓ ஆருளும் ஆருளும். ஒரு மனுஷனை திருப்திப்படுத்துறதை விட பரிசுத்த ஆவியான திருப்திப்படுத்த நான் சந்தோஷப்படுறேன்.
இந்த ராத்திரி என்ன இங்கே ஸ்ட்ரைக் பண்ணிட்டு ஆண்டவர் உங்களுக்கு ஜெபிக்க ஒரு காரியத்துக்கு ஜெபிக்க கத்திரியை வைக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு மினிஸ்ட்ரியுடைய அடுத்த ஒரு லெவல், சர்ச்சினுடைய அடுத்த தரிசனத்தின் அடுத்த லெவலில் சபை போக போகுது. ஆமென். கர்த்தர் கன்ஃபார்ம்டா சொல்கிறார், நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டாலும் என்னை அனுப்பின ஆண்டவர் என்கிட்ட சொல்ல சொல்கிறார், என்னை அனுப்பினவர் சொல்ல சொல்கிறார், சபை நெக்ஸ்ட் லெவலில் போக போகுது, நெக்ஸ்ட் லெவலில் சர்ச்சு போக போகுது. அதுக்கு முன்னாடி ஆமென், ஆண்டவருக்காய் இன்னும் வயலில் இறங்க சில அறுவடை வீரர்கள் வேணும். கர்த்தருக்கு இந்த ராத்திரி சொல்கிறது இப்படி தான், பேதுருவின் படகை மீன்களினால நிரப்பிட்ட என் பின்னாடி இறங்கி வா, நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன்னு சொன்னார். சிலர் சிச்சுவேஷனால மினிஸ்ட்ரி செய்யணும்னு விருப்பம் இருந்தாலும் இறங்காம இருக்கிறீங்க. கர்த்தர் என்கிட்ட எப்படி சொல்றார், உங்க படகு நிரப்பப்படுமானால், ஒரு மெட்டீரியல் பிளஸிங், ஒரு பொருளாதார ஆசீர்வாதத்தினால் தேவன் உங்களை நிரப்பினால், நான் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பணியில நான் ஆண்டவருக்கு வேண்டி நிற்பேன்னு சொல்லி அர்ப்பணிக்கிறவங்க மாத்திரம் உங்க கையை உயர்த்துங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஜெபிக்க கர்த்தர் எனக்கு ஏவுகிறார். அப்படி அர்ப்பணிக்கிறவங்க மாத்திரம் கையை உயர்த்துங்க. ஹா ஷகரா தனால ரஹாசி, நல்ல கையை உயர்த்துங்க. ராம் தீனி, எல்லாரும் வேண்டாம், எல்லாரும் வேண்டாம், எல்லாரும் வேண்டாம். தேவன் ஒரு மெட்டீரியல் பிளஸ்ஸிங்க எனக்கு தந்தா, என் சிச்சுவேஷன் அதுதான், அதை தந்தா அமேன், முழு நேரமாக ஆண்டுடைய ராஜ்யத்துக்காக நான் பிரயாசப்பட போகிறேன், சபையின் வளர்ச்சிக்கு வேண்டி நான் நெடுந்தோனா நிற்பேன்னா அர்ப்பணிக்கிறவங்க மாத்திரம் கையை உயர்த்தினா போதும். அவங்களுக்காக இந்த ராத்திரி வானத்தின் பண்ணுகள் நீங்கள் திறக்கப்படும். அபிஷேகம் பண்ண தெய்வ மனுஷனாகி நான் இந்த பிளாட்ஃபார்ம்ல நின்றுகிட்டு இந்த ராத்திரி தீர்க்க தரிசன சத்தமாய் ஆமேன், தேவன் எனக்கு தந்த அதிகாரத்தின் எல்லைக்குள் நின்று கொண்டு தேவனுடைய பரிசுத்த தூதர்களுக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன், இவர்கள் தேவனுடைய ஊழியம் செய்வதற்கு தடையாய், இவருடைய ஃபைனான்சியல் அவனுடைய பொருளாதாரம் தடையாய் இருக்காதபடிக்கு இந்த ராத்திரி இவர்கள் விரும்புகிற பொருளாதார ஆசீர்வாத வாசல்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ராத்திரி திறக்கப்பட, திறந்து கொடுக்க இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். தூதர்கள் இறங்கி இரும்பு வாசல்களை திறக்கட்டும், தூதர்கள் இறங்கி ஆபீஸில் வாசல்களை திறக்கட்டும், தூதர்கள் இறங்கி வெளிநாட்டு வாசல்களை திறக்கட்டும், தூதர்கள் இறங்கி அப்பாயின்மென்ட் லெட்டர் கொண்டு வரட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஃபைனான்சியல் கிரைசிஸ் வெளியேறட்டும் இந்த ராத்திரி, இவர்கள் விடுவிக்கப்படட்டும் ஆமென். இவர்களின் வெறுமையான படகு ஒரு பெரும் நன்மையினால் நிரப்பப்படட்டும். கரங்களை தட்டி அதை இந்த ராத்திரி ரிசீவ் பண்ணுங்க. நீங்க கை தட்டும் போது ஒரு தரிசனம் சிலருக்குள்ள வெளிப்படுது, வெளிப்படுது, வெளிப்படுது. நான் பார்க்கிறேன், நான் பார்க்கிறேன் கோல்டன் டஸ்ட், கோல்டன் டஸ்ட் ராசி கீனி, அப்படி ஒரு விஷன் ஆண்டவர் எனக்கு காட்டுற ராம் தீனி ஆல்காரா ஷேகரே தெமனியாந்தனா, ஒரு ஆமீன், ஒரு ஒரு நெக்ஸ்ட் லெவல்ல உங்க பினான்சியல்ல நெக்ஸ்ட் லெவல்ல கத்துறங்களை உயர்த்த சிலருக்கு ப்ரமோஷன் வருது. எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க, சிலருக்கு ப்ரமோஷன் வரப்போது. ப்ரமோஷன் எதிர்பார்க்காத ஒரு ப்ரமோஷன் கம்பெனியில, வேலை ஸ்தானத்தில், பதவியில கர்த்தர் உயர்த்த போகிறார். எடுத்த தீர்மானத்தில் ஸ்ட்ராங்கா இருக்கணும், சபை வளரப்போகுதுன்னு கர்த்தர் சொல்ல சொல்கிறார். கரங்களை அசைத்த நல்லொரு ஹாலேலூயா சொல்லுங்க. தூர வரும்படுது யோசேப்பை அழிக்க திட்டம் பண்ணதுக்கு முன்னாடி யோசேப்புக்காக தேவன் ஒரு கரத்தை எழுப்பினார். ஹல்லேலூயா. ஆமென். அவரை தூக்கி யோசேப்பை தூக்கி குழிக்குள்ள போடுறாங்க. ஒன்றாவது கட்டம், முதலாவது தகப்பன் வீட்டை விட்டு வெளியேற்றப்படுகிறான், வாக்குத்து தமிழ் மனிதன் வடுற முதல கட்டம். ரெண்டு, அவன் வெறுமையான குழிக்குள்ளே தூக்கப்படுகிறான், அங்கே தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை. ஆமென். வனாந்திர கிணறு அப்போ எப்படி இருந்திருக்கணும்னு நீங்கள் நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்கள். ஆமேன். அப்படிப்பட்ட ஒருவேளை விஷ பாம்புகள் தான் அதுக்குள்ளே இருந்திருக்கலாம் ஐ திங்க். ஆமேன். வேறு ஒன்றும் அதுக்குள்ளே கிடையாது. ஆமேன். வாக்குத்து தமிழில் சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் 11 கட்டுகளும் தன்னை வணங்குகிற ராஜ பதவியை கண்ட தரிசனம் உள்ளவன் வெறுமையான கிணற்றுக்குள்ளே கிடக்கிறான். ஆமேன். அவன் முடிஞ்சு போச்சு, என் தரிசனம் இதோட முடிஞ்சு போச்சு, என் சொப்பனை இதோட முடிஞ்சு போச்சு, என் லைஃப் இதோட முடிஞ்சு போச்சுன்னு அவன் அங்கேயே தனக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டான். ஆமீன். வெறுமையான அனுபவங்கள், கிரைசஸ், ஆமீன், ஒன்றும் இல்லாத அனுபவங்கள், எளிமையான நிலைமையில் கிடக்கிறான். யோசேப்பை நினச்சேன் அதோட முடிஞ்சு போச்சுன்னு, ஆனால் கொஞ்சம் நேரம் தாண்ட யோசேப்புக்கு முன்னாடி ஒரு கயர் இறங்கி வருது. ஹல்லேலூயா. நம்ம பைபிள் வாசிக்கும்போ அந்த மீதியானிய வியாபாரிகள் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு சான்ஸே கிடையாது, அவங்க போக வேண்டிய இடம் வேற. பின்ன ஏன் அவங்க அங்கே வரணும்? நினைக்கிற யோசிப்புக்காக மாத்திரம் கர்த்த சிலரை திருப்பி விட்டார். இந்த ராத்திரி பிரதர் சிஸ்டர், உங்களுடைய உயர்வுக்காக, உங்க வாக்குத்த நிலைமையில் உங்களை கொண்டு போறதுக்காக கர்த்தர் உங்களுக்காக சிலரை திருப்பி அனுப்ப போகிறார்.
சிலர் டான் பண்ணி அனுப்ப போகிறார், சிலங்களுக்காக மாத்திரம் சில சத்தங்கள் தேடி வரப்போகுது. ஆமேன். வாக்குத்தத்தம் உள்ளவன் குழிக்குள்ள கிடக்கிறான், அவனை தூக்கி வாக்குத்தத்தை எல்கைக்குள்ள கொண்டு போகணும்னா ஆமேன் இவர்கள் அந்த இடத்துக்கு போய் தான் ஆக வேண்டும். யோசேப்பு பார்க்கும் பொழுது ஆமேன் ஒரு காயர் இறங்கி வருது, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சவனுக்கு முன்னாடி ஒரு காயர். யோசேப்பு மேலே மாற பார்த்தான், யார் அவனை தூக்கி கீழே போட்டாங்களோ அவங்களையே சொல்றாங்க பிடிச்சி ஏறிவாடான்னு. கையை தட்டி ஆண்டவருக்கு ஆமேன் சொல்லுங்க. உங்களுக்கு எதிராக குழி வெட்டுனவனே உங்க உயர்வுக்கு காரணமாய் மாற போறான். உங்க கத்தனை கம்பெனி 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 உங்க வேலை இடத்துல உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறது மூலம் சிலர் கண்ணீர் வடிக்கிறவங்க இதற்குள்ள இருக்கீங்க. கர்த்தர் இந்த ராத்திரி சொல்ற அவங்க கரை உங்களுக்கு அனுகூலமாய் மாறப்போகுதுன்னு கர்த்தர் சொல்கிறார். அனுகூலமாய் மாறப்போகுது. யோசேப்பை பார்த்து சொன்னாங்க ஏறிவாடா. அவன் நினைச்சான் இவங்க மைண்டு மாறிட்டு போலுக்கு, அப்பா கிட்ட அனுப்பிடுவாங்க போலுக்கு. தரிசனம் நிறைவேற்றப்பட்டாச்சு, சோத்திரம் சோத்திரம்னு சொல்லி காயரை பிடிச்சி மேலே ஏறி வந்துட்டான். மேலே ஏறி வந்தா அங்கே வில பேசல் நடந்துட்டு இருக்கு. எங்கள் ஊரில் சொன்னால் ஏலம் போட்டுட்ருக்காங்க. ஆமாம், கூறுக்கு 10 ரூபா, அதில் இல்லை கீழாக்கி 55 ரூபா கூறு போட்டிருக்காங்க. எத்தனை வெள்ளி ஆட்டையும் மாட்டையும் கூறு வேமையும் விலை பேசுகிறவன் ஏலம் போடுற மாதிரி யோசிப்புக்காக எத்தனை வெள்ளிப்பணத்தை கொண்டு போகிறேன்னு ஏலம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் யோசிப்பு அதிர்ந்து போயிட்டான். ஆமாம், இருந்தாலும் கொஞ்சம் வெள்ளிப்பணத்துக்கு யோசிப்பை மீதி ஆணியாக வியாபாரிகிட்ட விட்டுட்டாங்க. இப்போ வாக்கு தத்தம்பளம் பாருங்களேன், அவன் ஒரு விற்பனை சரக்காய் கொண்டு போகப்படுகிறான். ஹலேலூயா. அப்போ எல்லாம் அவன் மனசில் இருந்துச்சு, ஐயோ அறியப்படாத ஏதோ ஒரு தேசத்துக்கு கொண்டு போகிறேன், அறியப்படாத மனுஷர்கள் கொண்டு போகிறாங்க, என் நிலைமை என்ன ஆகுமோ, நான் என்ன செய்வேனோ, நான் பிறந்தது ஒரு இடத்துல நான் மற்றொரு இடத்துக்காக போகிறேன், என் நிலைமை என்ன ஆகுமோ. யோசிப்பின் மனம் பயங்கரமாய் கலங்கி இருக்கிறது. அவர்கள் கொண்டு மீதியானிய சந்தையில் ஆமீன் சூப்பர் மார்க்கெட்டில் யோசிப்பை வித்துட்டாங்க. அன்னைக்கு இருக்கிற அடிமைகளை எல்லாம் கடத்தி கொண்டு போய் விற்கப்படுகிற அடிமை சந்தைகள் இருக்கிற காலகட்டம். ஆமீன். அந்த அடிமை சந்தையில் யோசேப்பை கொண்டு வச்ச பொழுது சாதாரணமாக கடத்தப்படுகிற வாலிபர்களை தான் கடிமை கடத்துவாங்க. இப்படி கடத்தப்படுகிற வாலிபர்களுடைய சரீரத்தில் உள்ள வஸ்திரங்களை உருவி அவர்களை முழு நிர்வாணமாக்கி சந்தையில் வைப்பாங்க. அவங்கள பார்க்குற அதிகாரிகள் அவருடைய சரீரத்தின் மேனை அழகை தரிசித்து அவருடைய சரீரத்தின் திடகாத்திர சரீரத்தை புரிந்து கொண்டு அவர்களுக்குரிய விலையை கொடுத்து வாங்கி கொண்டு போவார்கள். அப்படி யோசேப்பை கொண்டு அடிமை சந்தையில் வைக்கப்பட்டிருக்கிறார். காலை ஒரு அறிவிப்பு வருகிறது, ஆமேன், பார்வோண்டி அதிகாரி ஆகிய போத்திபார் சந்தைக்கு வருகிறான். கேட்ட உடனே வியாபாரிகளுக்கு பயங்கர சந்தோஷம், ஆமென், இன்னைக்கு நல்ல பிசினஸ் நடக்கும், போத்திபார் வந்தா நிறைய பணம் கொடுத்து நிறைய பொருட்களை வாங்கிட்டு போவான். அப்ப அவங்க அப்படி எதிர்பார்த்து இருக்கிறாங்க. ஆமென், அந்த இடத்துல போத்திபார் வருகிறான். ஆமென், அந்த அடிமை சந்தையில் ஒரு மூலையில எபிரேய வாலிபனான வாக்குத்தத்தமுள்ள யோசேப்பு நடுநடுங்கின காலோடு, ஆமென், வேதனை அடைந்த பாரத் முகத்தோடும் பாரத்தோடு நடுங்கிக் கொண்டிருக்கிற அழகு வாலிபனை போத்திபாருடைய கண்கள் பதிகிறது. வாக்குத்தத்தமுள்ள அவன் கண்கள் பதிய போத்திபார் விலை கொடுத்து யோசேப்பை வாங்கி கொண்டு தன்னை வீட்டுக்கு கொண்டு போகிறார். வாக்குத்தத்தமல் போன மூணாம் கட்டம் ஆமீன் போத்திபாரின் வீட்டிலே அடிமையாய் விற்கப்படுகிறார். இப்போ வாக்குத்தத்தமல் அதிகாரி தரிசனம் உள்ள அதிகாரி இப்போ அடிமை ஆயிட்டான். இப்போ அடிமையாக இருக்கிறான். அடிமையாக இருந்த அந்த இடத்துல ஆமீன் ஆதியாகமம் 39 வாசிச்சா தெரியும், ஆமீன், யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தபடியினால் அவன் காரிய சித்தியுள்ளவனாய் மாறினான். காரிய சித்தியுள்ளவனாய் மாறினான். பிரதர் சிஸ்டர், ஆமீன், உங்களை ஊழியத்துக்கு அனுப்புனேன் அழைச்ச, ஆமீன், உங்களை இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி இந்த மகிமையான ஸ்தானத்தை கர்த்தர் உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், வியாதி சுகமாகும், பிசாசு போகும், சர்ச்சுக்கு வாங்கன்னு இப்படியெல்லாம் அழைச்ச பலரும் உங்களை கைவிட்டிருக்கலாம். ஆமீன், உங்கள் கூட வாக்கு பண்ணின பலரும் மனுஷன் உங்களை விட்டு மாறி இருக்கலாம், ஆனால் உங்களை அழைச்ச ஆண்டவர் உங்களை விட்டு மாறலை. அவர் இன்னைக்கு உங்கள் கூட தான் இருக்கிறார். யோசேப்போட தகப்பன் இல்லை, தாய் இல்லை, 11 சகோதரர்கள் இல்லை, ஆனால் யோசேப்புக்கு தரிசனம் கொடுத்த கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். பிரதர் சிஸ்டர் ஊழியக்காரனே, இந்த ராத்திரி உன் தகப்பனும் தாயும் உன் சகோதரர்களும் உறவுகளும் பாசங்களும் நன்மை அனுபவித்தவர்களும் உன் கூட இல்லைனால நீ கலங்க வேண்டாம், கர்த்தர் உன் கூட இருக்கிறார், கர்த்தர் உன் கூட இருக்கிறார். அவர் கூட இருந்த யார் இல்லைனாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. எத்தனை ராமன் சொல்லுவீங்க, உங்க பக்கத்தில் இருக்க ரெண்டு மூணருக்கு கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் கூட இருந்தா போதும். சொல்லுங்க, கர்த்தர் கூட இருந்தா வேண்டும். ஊழியத்தின் பாதையில் இறங்கின பொழுது ஆமேன் ஆமீன் ஆண்டவர் எனக்கு பெரிய வாக்குத்தத்தை கொடுக்க பால பருவத்திலே கர்த்தரின் வல்லமையாக பயன்படுத்த என் கூட்டத்தில் ஒரு கேங்கே இருக்கும். ஒரு விசிட்டிங் போனால் 12-13 வரை என் கூட இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆமீன். சின்ன கை நிறைய பணம், சின்ன பருவம், ஆமீன், எல்லாருக்கும் சும்மா கொடுக்கறது, பணத்தை செலவழிக்கிறது. என் கூட எப்பவும் 12-13 ஊழியர்கள் என் கூட்டத்தில் எப்போ எங்கே போனாலும் என் கூட்டத்தில் இருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் என்னோட செலவு தான்.
ஆமென். சுமார் 170க்கு மேற்பட்ட ஊழியர்களை தேவனுடைய ராஜ்யத்தின் பணியில் எழுப்ப கர்த்தர் எனக்கு கிருபை தந்திருக்கிறார். இந்த நல்ல குறிப்பிட்ட இந்த காலத்துக்குள்ளாக எழுப்பின பல ஊழியர்களும் இன்னைக்கு வெளிநாடுகளில் வர வேலையிலையும் வெளிநாடுகளில் சபை ஊழியத்தில் இருக்கிறாங்க. ஆமென்னுடைய கரங்களின் கீழாக அபிஷேகம் பண்ணப்பட்டு வளர்ந்து வந்த பல என்னுடைய ஆவிக்குரிய பிள்ளைகள் இன்னைக்கு 500, 1000, 1500 சபைக்கு விசுவாசிகள் பாஸ்டர்ஸாக இருக்கிறாங்க. அப்படி பெரிய பெரிய ஊழியக்காரங்களாக இருக்காங்க. என்னோட சர்ச்சை இப்போவும் சின்ன சர்ச்சை தான். ஹல்லேலூயா. நான் சின்ன விரல் கொண்டு எண்ணுகிற ஆத்து மக்களின் சபையில் தான் இருக்கிறேன். ஆனால் என்னுடைய ஆவிக்குரிய பிள்ளைகள் நல்ல பதவியில் இன்னைக்கு 700,000 ரூபா வர வருமானம் வருகிற, ஆமீன், வருமானம் வாங்குகிற, ஆமீன், தேவனுடைய பிள்ளைகள் என்னுடைய ஆவிக்குரிய பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க எல்லாம் வெளிநாட்டுக்கு போகும்போது பாஸ்டர் ஜபம் பண்ணுங்க, கர்த்தரங்களை ஆசீர்வாத அவங்களை உயர்த்துவேன், கனம் பண்ணுவேன், அதை செய்வேன், இதை செய்வேன் ஆஃபர் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஆசீர்வதிக்கப்படணும். என் முழங்கால் தேஞ்சதுக்கு கணக்கு இல்லை. இரவும் பகலும் துறங்கு உறங்காமல் தூங்காமல் இருந்து அவங்களுக்கு அனுப்புங்க, விசா கொடுங்க, வேலை கொடுங்கன்னு சொல்லி ஆசீர்வதிக்கிற இரவு பகல் நான் ஜெபித்ததுக்கு கணக்கு இல்லை. ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருவன் கூட இன்னைக்கு ஒரு நன்மை என் கையில் கொண்டு தந்து, நீங்கள் எனக்கு ஜபம் பண்ணீங்க பாஸ்டர், எனக்கு பிரயாசப்பட்டீங்க, என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் ஆமேன், அதனால் என் ஆசீர்வாதத்துக்கு காரணமாக இருந்தீங்க. அதனால் கர்த்தர் எனக்கு தந்த நன்மையில் உங்களுக்கு ஒரு நன்மை தந்திருக்கிறேன்னு என்னால் இந்த பிளாட்ஃபார்மில் என்ன சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. அவர்கள் அத்தனை பேர் என்னை மறந்து போடுதும், என்னை அழைத்த ஆண்டவர் என்னை மறக்கலை. அருமையான என்னை அழைத்த கர்த்தர் என்னை மறக்கலை. என்னை அழைத்த கர்த்தர் என்னை மறக்கலை. ஆமென். பவுல் சின்னமனமடி கப்பல் சேதங்களும் கள்ள சகோதரர்களின் தொந்தரவுகளும் எனக்கு விரோதமாக எழும்பினது. ஆமென். அபமானங்களும் வேதனையும் நிந்தனையும் அனுபவித்ததுக்கு கணக்கு இல்லை. கூட இருந்தவனை தன் குதிகாலை எனக்கு தூக்கினான் என்று ஆமென் தாவீது சொன்னதை போல என் கூட இருந்தவர்கள் ஊழியத்துக்கு விரோதமாக எழும்பினார்கள். ஆமென். கட்டின சபைகளை பழுவது ஆத்துமாக்களை அபகரித்தார்கள். ஆமென். ஊழியத்துக்கு விரோதமாக பல எதிர்ப்புகள் உண்டானது, பல அனுபவங்களோட கடந்து போன. ஆமென். எல்லாராலும் கைவிடப்பட்டு வாழ்க்கையில் தனிமை வேட்டையாடின நாட்கள் இருந்தது. எனக்கு தெரிய 2010 நடந்த அந்த ஆக்சிடென்ட்ல 3 மாதம் ஒரு ஃபோன் கால் வராம, ஆமென், ஒரு ஆறுதலான வார்த்தை கேட்காம அடைக்கப்பட்ட அறைக்குள்ள நான் இருந்திருக்கிறேன். ஆமென். தனிமை வேட்டையாட ஆண்டவரை பார்த்து கேட்டேன். ஆக்சிடென்ட்க்கு தொட்டு முன்ன வரைக்கும் ஆமென் எத்தனை ஃபோன் கால் ஆண்டவரே மொபைல்ல வந்துட்டு போகும். இப்படி ஒரு உபத்திரவத்தில் நான் இருக்கும்போது ஆறுதலான ஒரு வார்த்தை என்னால கேட்க முடியலையே. ஒரு தீர்க்க தரிசன சத்தத்தை கேட்கறதுக்கு ஆசையா இருக்கு. இத்தனை ப்ராஃபிட்ஸ் இருக்காங்களே, ஒரு ஆளுக்கு ஞாபகப்படுத்தி ஒரு தீர்க்க தரிசன சத்தம் கூப்பிட்டு என் மனதை ஆறுதலை படுத்த கூடாதா? ஒரு போன் கால் வரல. 3 மாதங்கள் அடைக்கப்பட்ட அறைக்குள்ள தனிமைப்பட்டு இருந்தேன். அந்த நிமிடத்தில் எல்லாம் என் கூடத்தில் இருந்தது ஊழியர்களோ நண்பர்களோ பெற்றோர்களோ சகோதரர்களோ யாரும் இல்லை. என்னை அழைத்த ஆண்டவர் என் கூட இருந்தார். எனக்கு கன்ஃபார்மா சொன்ன முடியும், என்னை அழைத்த ஆண்டவர் என் கூடத்தில் இருந்தார். இந்த வேதாமத்தை நீங்க திறந்து பார்த்தீங்கன்னா தெரியும், என் கண்ணீர் விழுந்த கண்ணீர் துளிகள் இந்த வசனை என் கூட பேசிச்சு. ஒவ்வொரு நிமிடமும் உலகனை கைவிடலாம், உறவினர் உன்னை கைவிடலாம், இரத்த உறவுகளை கைவிடலாம். ஒரு கூட்டம் ஜனமும் க்ளோஸ் பண்ணுமோ ஆண்டவர் அங்க தொடங்கினார். அதனால தான் இந்த பிளாட்ஃபார்மில் நின்னுகிட்டு இருக்கிறேன். எங்கேயாவது பிசாசு ஃபுல் ஸ்டாப் வச்சா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். மனுஷன் தீமையா நினைக்கும் போது தேவன் அதை நன்மையாய் மாற்றுகிறவர். உலகம் முழுவதும் கைவிட்டப்பா, நண்பர்கள் எல்லாரும் கைவிட்டப்பா, இயேசு என்னை கைவிடலை. இயேசு என் கூட இருந்தா, இன்னைக்கும் அவர் என் கூடத்தில் இருக்கிறார். எனக்கு ஒரு நல்ல தகப்பனாய், எனக்கு ஒரு நல்ல தாயாய், எனக்கு ஒரு நல்ல சகோதரனாய், எனக்கு ஒரு நல்ல சிநேகிதனாய் என்னுடைய அப்பா என் கூடத்தில் இருக்கிறார். என்னை ரட்சகர் என் கூட இருக்கிறார். அதை விட பெருமை எனக்கு இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. கடன் பிரச்சனை, எத்தனை ஆயிரங்கள் கடன் வந்துச்சுன்னு தெரியுமா? கடன் பிரச்சனை தாங்க முடியாமல் ஆமீன் 3 முறை தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கிறேன். முதல் முறை பிலிவே சர்ச்சில் ஊழியம் செய்யும் ஒரு ஆலயம் கட்டினதின் பேரில் 60,000 ரூபா வந்த கடனுக்காக ஆமீன் நான் இந்திய ஆமீன் ஊழியத்தை முடிச்சிட்டு பைபிள், இதே பைபிளை எடுத்து 101 முத்தம் கொடுத்து பெட்டிக்குள்ள பூட்டி வச்சுட்டு இதே சென்னை பட்டணத்துக்கு 2003 அசோக் லைன் கம்பெனிக்கு ஆமீன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். அவன் சென்னை அசோக் லைன் கம்பெனியில் அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டுக்கு நான் வேலைக்காக வந்தவன்.
இதே சென்னை பட்டணத்தில் 2003 வருஷம் இதே வேதாகமத்தை மாற்றி வச்சுட்டு 60,000 ரூபாய் கடன் அடைக்கிறதுக்கு வழி இல்லாததுனால ஆமீன் அவ்வளோ பெரிய பணக்கார ஸ்தாபனை என்னை கைவிட்டு உதவி செய்யாமல் இருந்தப்போ எனக்கு யாரும் இல்லாத நிலைமையில் ஆமீன் இனி வேலை செஞ்சு கடத்தை அடைக்கலான்னு 60 மாதம் ஊழியத்துக்கு ஆமீன் நான் ஃபுல் ஸ்டாப் வச்சு லீவ் எடுத்துட்டு ஆண்டவட்ட லீவு கேட்டுட்டு 1 மாதம் 12,000 ரூபாய் சம்பளம் அன்னைக்கு அந்த 12,000 ரூபாய் சம்பளத்துக்காக நான் சென்னை பட்டணத்தில் வேலைக்கு வந்தவனாக்கும் அன்னைக்கு சென்னை பட்டணம்னா என்னன்னு எனக்கு தெரியாது சென்னை பட்டணத்தில் யாருன்னு எனக்கு தெரியாது அதே பட்டணத்தில் இன்னைக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வாதமாக நிறுத்தி இருக்கிறார் அருமையானவர்கள் என்னை வெட்கப்படுத்தின அவமானப்படுத்தின இதே தாம்பரத்தில் நான் அழுது இருக்கிறேன் கோயம்பேட்டில் எனக்கு வண்டி குழிக்கு பணம் இல்லாதப்போ ஆமீன் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நான் கண்ணீர் வடிச்சிருக்கிறேன் அன்னைக்கு எப்படி நான் என் ஊருக்கு போவேன்னு சொல்லி ஆமீன் ஒரு பகல் 4 மணி நேரம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் அழுது இருக்கிறேன் அதே அழுத பஸ் ஸ்டாண்டில் அதே ஸ்தானத்தில் அதே பட்டணத்தில் இன்னைக்கு கர்த்தர் என்னை மகிமையாய் வைத்திருக்கிறார் நான் சொல்றேன் அலை தாண்டவர் உண்மையுள்ளவர் அலை தாண்டவர் உண்மையுள்ளவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் அவர் உன்னை கைவிடுகிறவர் அல்ல பிரதர் கைவிடுகிறவர் அல்ல சிஸ்டர் ஒருவேளை உங்க குடும்பத்தில் நீங்க மாத்திரம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் நீங்க மாத்திரம் ஊழியத்துக்கு வந்திருக்கலாம் ஐயோ இயேசுசாமி ஏற்றுக்கொண்டேன் குடும்பம் எல்லாம் எதிர் நான் என்ன செய்வேன்னு கலங்க வேண்டாம் உங்களை அழைத்தவர் உங்களை பராமரிக்கிறவர் உங்களை அழைத்தவர் உங்களை நடத்துகிறவர் உங்களை அழைத்தவர் உங்களை போஷிப்பிக்கிறவர் எலியாவுக்காக ஒரு காகத்தை ஆயத்தப்படுத்த அவரால் முடியுமானால் உங்களுக்காக அவரால் முடியும் ஹல்லேலூயா 3 முறை தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கிறேன் கடன் பெருகி அடைக்க முடியாமல் வந்தப்போ கோட்டை ரயில்வே ஸ்டேஷனில் இதே போல் ராத்திரி 9 மணிக்கு ஆமீன் பாலக்காடுக்கு போகிற அமிர்தா எக்ஸ்பிரஸ் அவன் வர்ற நேரம் தலை வச்சு மறிக்கணும்னு சொல்லி ஆமீன் 4, 5, 6 முறை ஆமீன் பிளாட்ஃபார்மில் இறங்குவேன் ஆமீன் சாரி ட்ராக்கில் இறங்குவேன் திரும்ப பிளாட்ஃபார்மில் ஏறுவேன் ட்ராக்கில் இறங்குவேன் திரும்ப பிளாட்ஃபார்மில் ஏறுவேன் அப்படி கோட்டை ரயில்வே ஸ்டேஷனில் ஏறி இறங்கிட்டு நடந்தேன் சூசைட் பண்ணிடலான்னு 12:30 ஆமீன் 1:30 அமிர்தா எக்ஸ்பிரஸ் வரும் ஆமேன் 1 மணி 2 தீர்மானிச்சேன் ஆமேன் கண்டிப்பாக இன்னைக்கு இதோட தலை வச்சு எழுதி முடிச்சிடணும் இனிமேலே ஏறக்கூடாது போய் ஆமீன் ட்ராக்கில் படுத்தாச்சு 1:30 வர வேண்டிய ஆமேன் அமிர்தா எக்ஸ்பிரஸ் 1:30 வரல 1:30 ஆகிட்டு வரல அனௌன்ஸ்மெண்ட் கேட்குது அமிர்தா எக்ஸ்பிரஸ் கேன்சல் ஆகிட்டு எனக்காக எக்ஸ்பிரஸை கருத்தை கேன்சல் பண்ண அப்போ நினச்சேன் நான் சாகிறது அவருக்கு இஷ்டம் இல்லை எளிமை பிளாட்ஃபார்மில் வந்து கொஞ்ச நேரம் அழுதுட்டு நேரம் வண்டி ஏறி குமிழில் வந்தேன் 7 நாள் ரூம்லேருந்து வெளியே வராமல் அழுதுகிட்டு இருந்தேன் ஒரு வாசலில் திறங்க ஆண்டு வரேன்னு ஹல்லேலூயா 2003 மே 30 ஆமீன் 60,000 ரூபாய் கடன் கொடுக்க முடியாததுனால 35 தூக்க மாத்திரை எடுத்து சூசைட் பண்ணதுக்கு முயற்சி பண்ணேன் மே 2003 மே 30 ராத்திரி 12 மணிக்கு வீட்டிலேருந்து சூசைட் பண்ணால் வீட்டுக்காரங்க பிடிச்சிருவாங்கன்னு சொல்லி ஆமீன் வெளியில் போய் சூசைட் பண்ணலன்னு டேப்லெட் எடுத்துட்டு நான் டோரை திறந்து வெளியில் இறங்க என் ஷர்ட் காலரை பிடிச்சி வலிச்சு எறிஞ்ச மாதிரி ஒரு தூக்கி வீசினார் பாருங்களேன் கத்திரில் கட்டில்ல அன்னைக்கு தான் அப்பா அவனுடைய அன்பை மோக மோகம் தான் தரிசித்தேன் ஹல்லேலூயா இந்த ராத்திரி நான் சொல்றேன் சூசை பரிகாரம் இல்லை பிரதர் சிஸ்டர் தற்கொலை பரிகாரம் இல்லை கடன் பிரச்சனை மாற்றுறதுக்கு கர்த்தரால முடியும் வியாதியை சுகமாக்க கர்த்தரால முடியும் எல்லா அனுபவங்களினோட நான் கடந்து போனேன் தன்மையை நான் அனுபவித்தேன் நிந்தனை நான் அனுபவித்தேன் அபமானங்களை அனுபவித்தேன் கடன் பிரச்சனைகளை அனுபவித்தேன் தற்கொலை பாரங்களை அனுபவித்தேன் ஆக்சிடென்ட் பலவீனத்தை அனுபவித்தேன் வியாதியின் கொடூரத்தை அனுபவித்தேன் எல்லாத்தையும் நான் அனுபவித்தேன் ஆனா ஒண்ணுல கூட அழிந்து போகாம இந்த ராத்திரியின பலத்தோடையும் ஆரோக்கியத்தோடையும் ஜீவனோடையும் கர்த்தர் இந்த பிளாட்ஃபார்ம்ல என்னை நிறுத்தி இருக்கிறார் என்னை அழைத்த ஆண்டவர் உண்மையுள்ளவர் உலகம் முழுவதும் மறந்தப்போ நண்பர்களும் நேசிக்கிறவர்களும் ஆமே நன்மை அனுபவித்தவர்களும் ஆவிக்குரிய பிள்ளைகளும் தலைவர்களும் மறந்த பொழுது என்னை அழைத்த ஆண்டவர் என்னை மறக்கல அப்பா இன்னைக்கு என்ன நினைச்சிருந்தா யோசேப்பு சொன்ன போல அவர் என் சிறுமையை கண்ணோக்கி ஆமே என்னை நிந்திக்க பெருமைப்படுத்துவோம் மறந்திருக்கலாம் ஆனா உங்களை அழைச்ச ஆண்டவர் மறக்கல அவர் இந்த ராத்திரி உங்க கூட இருக்கிறார் எல்லாரும் யோசிப்பை விட்டு மாறிட்டாங்க கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் அதனால அவன் காரிய சித்தி உள்ளவனான கர்த்தர் ஒரு மனுஷனோட கூட இருந்த அவன் எங்க கால் வச்சாலும் ஆசீர்வாதம் வரும் ஆமீன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் எங்க போனாலும் ஆசீர்வாதம் வரும் சபிக்கப்பட்டவன் எங்க போனாலும் சாபம் வரும்
ஹல்லேலூயா. இந்த ராத்திரி கர்த்தர் உன்னை அழைச்சதா? ஆமென். கர்த்தர் உங்க கூடத்தில் இருந்தா நீங்க போற கம்பெனி ஆசீர்வதிக்கப்படும், நீங்க போற வீடு ஆசீர்வதிக்கப்படும், நீங்க போற பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படும், நீங்க கால் வைக்கிற கடை வர ஆசீர்வதிக்கப்படும். நான் செக் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய இந்த நாட்கள் எல்லாம் என் காரில் நான் சொந்தமாக தான் ட்ரைவ் பண்ணி நான் பல நாட்களும் தனிமையாக தான் போகிறது. நான் அதோட நான் கூலிக்குள்ளால நிப்பாட்டிட்டேன். ஆமாம், நான் தனியாக தான் ட்ரைவ் பண்ணி நான் போகிறது. சில இடங்கள்லாம் போகும்போது நானும் ஃபேமிலியெல்லாம் போகும்போது பார்த்துருக்குறேன், சில ஹோட்டல் காலியாக இருக்கும். ரஷ்ஷான ஹோட்டலுக்கு நாங்கள் போக மாட்டோம், அதனால் காலியான ஹோட்டலில் போனால் சீக்கிரம் சாப்பிட்டு போயிடலாம். அதுக்காக காலியான ஹோட்டலில் நாங்கள் ஏறும். நாங்கள் ஏறி 2 மினிட் முடியல, திடீர்னு பஸ்ஸு வந்து நிற்கும், ஹோட்டல் ஃபுல்லாக ஆயிரும். ஆமீன். சமீபத்தில் போன வாரத்தில் கூட அது நடந்து, 2 வாரத்துக்கு முன்னாடி கூட நடந்துச்சு. நான் உடனே அந்த ஹோட்டல்காரங்கிட்ட கேட்டேன், இங்கே நல்ல பிஸ்னஸ் நடக்க போகுது. உடனே சொல்ல, போங்க சார், நீங்கள் வர்ற வர காலையிலேருந்து 10 மணி வரை நாங்கள் ஈச்சு அடிச்சுட்டு இருந்திருக்கோம். நீங்கள் வந்த அதிர்ஷ்டமாக என்னமோ 10 மினிட் தாண்டி இவ்வளோ ஆள் வந்திருக்கு. ஆசீர்வதிக்கப்பட்டவன் எங்கே போனாலும் ஆசீர்வாதம் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஆசீர்வதிக்கப்பட்ட தெய்வ மனுஷனா, தெய்வ பிள்ளையா? உன் வீடு ஆசீர்வதிக்கப்படும், பட்டணம் ஆசீர்வதிக்கப்படும், உன் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருடைய அபிஷேகம் பண்ண நீ ஒரு ஆசீர்வாதம். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அதனால அவன் அங்கே அதிகாரியாய் மாறினான். ஆனால் பிசாஸ் அனுமதிக்கலை. போத்திபாரின் மனைவி அவன் மேலே கண்ணை போட அவன் நேர சிறைச்சாலைக்கு எடுத்து அறியப்படுகிறான். சிறைச்சாலைக்கு போனவன் கைதியாக தான் போனான், ஆனால் பாருங்கள் சிறைச்சாலையிலே அவன் அதிகாரியாக இருக்கிறான். ஹல்லேலூயா, ஆமென். போத்திபாரின் மனைவி நினைச்சு இதோட யோசேப்பு முடிஞ்சு போயிடுவான்னு, ஆனால் யோசேப்பு முடியல. நீ கர்த்தருக்கு உண்மையாக இருந்தா கர்த்தர் உன்னை உயர்த்துவார். மனுஷன் உன்னை எதிர்க்கலாம், அபமானப்படுத்தலாம், நிந்தனப்படுத்தலாம், ஃபுல் ஸ்டாப் வைக்கலாம். நீ கடவுளுக்கு உண்மையா, அவர் உன்னை கைவிட மாட்டார். யோசேப்பு சிறைச்சாலையிலே அதிகாரியாக இருக்கிறான். நாள் வருது, யோசேப்பு தரிசனத்தை பெற்றுக்கொண்டு உயர்த்தப்பட்ட மனுஷன் யோசேப்பை மறந்துட்டான், ஆனால் கர்த்தர் மறக்கலை. குறிப்பிட்ட நாள் வந்த பொழுது பார்வன் ஒரு சொப்பனத்தை பார்க்கிறார். சொப்பனத்தை வியாக்கியானம் படி யோசேப்பு அழைக்கப்படுகிறான் ராஜா. அவர் நான் அந்த காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி நிறைய காரியங்கள் இருந்துச்சு. நான் ஒரு ப்ரொஃபட்டிக்கல் லெவலில் கர்த்தர் கொண்டு போனனால ஆமீன். அதுக்கப்புறம் எனக்கு டைம் இல்லை, சீக்கிரம் வாசிங்க பார்க்கலாம். ஆமீன். ஆதியாகமம் 41:38 வசனத்திலிருந்து வாசிங்க. ஆதியாகமம் 41:38. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருக்கிறேன். இப்ப சந்தோஷம் வந்துருச்சு. ஒண்ணு, அவன் அதிகாரி ஆயிட்டான். அடுத்த ரெண்டு, பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த முத்திரை மோதிரத்தை கலற்றி. பாத்தீங்களா, முத்திரை மோதிரம் மெட்டீரியல் பிளஸிங் வந்துட்டு. ஒன்னு முத்திரை மோதிரம், அடுத்து ரெண்டு, அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை. அடுத்து ராஜ வஸ்திரம், ராஜாவுக்கு வஸ்திரம் விழுந்துட்டு. அடிமைக்கு இப்ப ராஜ வஸ்திரம் வந்துட்டு. ரெண்டு, அடுத்து மூணு, பொன் சரம், ராஜாவுக்கு செயின், ராஜா கழுத்துல இருந்த தங்க செயின் இப்ப அடிமைக்கு கழுத்துல விழுந்துட்டு. ராமன் சொல்லுங்க, ஆமீன். மெட்டீரியல் பிளஸிங். அடுத்து நாலு, தன்னுடைய ராஜாவுக்கு இனோவா காரு. ராமன் சொல்லுங்க பாக்கலாம். ஹாலேலூயா. ஒன்னும் யோசேப்பினுடையதல்ல. ஆமே, ராஜாவுக்கு ஆமே முத்திரை மோதிரம், ராஜ வஸ்திரம், ஆமே ராஜாவுக்கு ஆமே தங்க செயின், ஆமே ராஜாவுக்கு இனோவா காரு. ராமேன் சொல்லுங்க. ஆமேன். யோசேப்புக்கு மெட்டீரியல் பிளஸிங் வேண்டது, அது எத்தனையும் கொடுத்துட்டு மூணு சொன்னான், ரெண்டாம் ரதத்தில் ஏற்றி எகிப்து தேசம் முழுமையிலும் இவனை இப்படி சொல்லணும், தென் இவன் தான் ராஜாவுக்கு அடுத்த அதிகாரி, தண்டனிட்டு பணியுங்கள் என்று கூறுவித்தார். ஹல்லேலூயா. அடிமையாய் ஒரு கைதியாய் அவமானப்படுத்தி சிறைச்சாலையில் எடுத்தறியப்பட்டவன் இப்போ எகிப்து தேசம் முழுமையோ ராஜாவாய் உயர்த்தப்பட்டிருக்கிறான், அதிகாரியா உயர்த்தப்பட்டிருக்கிறான். சென்னை பட்டணத்தில் ஒரு மூலையில் வாக்கு திட்டம் உள்ள நீ மறைஞ்சிருக்கிறது ஆண்டவருக்கு திட்டம் இல்லை. பிசாசோனை அபமானப்படுத்திட்டானேன்னு சொல்லி அழ வேண்டாம். எல்லாரும் என்னை தனிமைப்படுத்திட்டாங்களேன்னு நினைச்சு வருத்தப்பட வேண்டாம். எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்களேன்னு நினைச்சு வருத்தப்பட வேண்டாம். உன்னை அழைத்த ஆண்டவர் கைவிடலை, உன்னை வாக்கு திட்டம் நிறைவேறதுலனால் இந்த பட்டணத்தில் அவர் உன்னை உயர்த்தி வைப்பார், உன் தலையை உயர்த்தி வைப்பார், உன் பெயரை பெருமைப்படுத்துவார். நாட்கள் தாண்டிட்டு ஆசீர்வாத 7 ஆண்டுகள் ஆகாரத்தை சேமிக்கிறான். அம்மன் பஞ்சத்தின் 7 ஆண்டுகள் விதைக்கிறான். அதுல கடைசி ஆண்டு ஒரு நாள் காலை யோசேப்பு தன்னுடைய அரியணையில வந்து இப்படி நிற்கும் பொழுது சில வாலிபர்கள் தனக்கு முன்னாடி வந்து முழங்கால் படிக்கிட்டு சலூட் அடிக்கிறார்கள்.
யோசேப்பை பார்த்தா ஆமென் அப்பா வீட்டில் வச்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்பா காட்டின பரலோகத்தின் தேவன் காட்டின சொப்பனம் ஆமென் சில கட்டுகள் தன்னை விழுந்து வணங்குகிறதை ஆமென் பார்க்குற ஹல்லேலூயா. அவன் வாக்குத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றினார், இந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றினார். அதுக்கு யோசேப்பை கொடுத்த கிரயம் ஒன்று, அவன் தன்னை வீட்டை விட்டு வெளியேற்றப்படுகிறான். ரெண்டு, ஆமென் வெறுமையான கிணற்றுக்குள்ளே தூக்கி போடப்படுகிறான். மூன்று, விற்பனை சரக்காய் விற்கப்படுகிறான். நான்கு, அடிமையாய் போத்திபாரின் வீட்டுக்கு போகிறான். ஐந்து, ஆமீன் போத்திபாரின் வீட்டிலேருந்து அவமானப்படுத்தி சிறைச்சாலைக்கு போகிறான். ஆறு, சிறைச்சாலையிலிருந்து ராஜ அரண்மனையில் உயர்த்தப்படுகிறான். ஒரு நிமிஷம் இங்கே கவனிங்க, தகப்பன் சகோதரர்களை ஆமீன் விசாரித்து வர அனுப்பலைன்னா யோசேப்பு குழிக்குள்ள தூக்கி போடப்படுவானா? யோசேப்பு குழிக்குள்ள தூக்கி போடப்படலைன்னா மீதியான வியாபாரிகள் அங்கே வருவாங்களா? மீதியான வியாபாரிகள் வரலைன்னா அவன் எகிப்துக்கு போவானா? அவன் எகிப்துக்கு போகலைன்னா போத்திபார் வீட்டுக்கு போவானா? இனி போத்திபாருக்கு மனைவி அவனை அபமானப்படுத்தலைன்னா சிறைச்சாலைக்கு போவானா? அப்போ அது நன்மைக்கா தீமைக்கா சொல்லுங்கள், நன்மைக்கா தீமைக்கா சொல்லுங்கள். ஆண்டவர் எனக்கு நன்மைக்கு ஆய் செய்திருக்கிறார் சொல்லுங்கள், நன்மைக்கா. நேற்றைக்கு வரைக்கும் கேள்வி கேட்டீங்க இல்லை, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, இன்னைக்கு கேட்கலங்க. தெரியாமல் கேட்டுட்டு நான் மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நீங்கள் தீமைக்கு அல்லாத நன்மைக்கு ஆய் செய்திருக்கீங்க. அந்த வியாதி நன்மைக்கு, அந்த பலவீன நன்மைக்கு, அந்த கடன் பிரச்சனை நன்மைக்கு, அந்த நெருக்கடிகள் நன்மைக்கு, அந்த அபமானங்கள் நன்மைக்கு, நான் அனுபவிக்கிற பாடுகள் உபத்திரவங்கள் எல்லாம் நன்மைக்கு, தேவன் நன்மைக்காய் அதை அனுமதித்திருக்கிறார். இப்ப சிறைச்சாலைக்கு அவன் போகலன்னா ஆமீன் சொப்பன வியாக்கியானம் பண்ணி அதிகாரியா வருவானா? வரல. சொப்பன அதிகாரியா வரலன்னா தொண்ட சொந்த சகோதரர்களுக்கும் தகப்பனுக்கும் பஞ்ச காலத்தில் ஆகாரம் கொடுக்க முடியும் முடியுமா இருந்துச்சா? அப்ப இவ்வளவும் செய்யணும்னா அவன் இந்த வழியை எல்லாம் போகணும். அதுல ஒண்ணுல அவன் கேள்வி கேட்கல, தன்னை அழைத்து தரிசனத்தை தந்த கடவுளுக்கு உண்மையுள்ளவனாயிருந்தான். இந்த ராத்திரி உண்மையுள்ளவனாயிருங்க. ஆமீன். உங்க வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி கர்த்தரோனை ஆசீர்வதித்து உயர்த்துவார். கர்த்தரும் பேரை பெருமைப்படுத்துவார். ஒரு நிமிடம் இருப்பிடத்தில் எழுப்பி நிற்கலாமா? எல்லாரும் கண்களையும் மூடி இருப்பிடத்தில் எழுப்பி நிற்கலாமா? ஹவுடா ராபா சந்தராதன் அப்பா, நான் என்ன செய்ய வேண்டும்? அப்பா நான் எங்கு செல்ல வேண்டும்? அப்பா நான் என்ன செய்ய வேண்டும்? அப்பா நான் எங்கு செல்ல வேண்டும்? ஓ ஆருளும் சகனகலதனி, ஆருளும் தனவேதபராதனி, ஆருளும் தகப்பா, ஆருளும் 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 தகப்பா, ஆருளும் ஆருளோ ஆருளும் தகப்பா, ஆருளும் சொல்லுங்க. ஓ ஆருளும் ஆருளும் தகப்பா, ரட்சகரே தனரே லீமனராதசே, தேவன ரட்சாரே தேவசாதனரே. அல்லேலூயா 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 I'm not afraid.
நல்ல கைய தட்டி ஆண்டவரே ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஒரு அபிஷேகத்தை ரிசீவ் பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க. அந்த வாக்குத்தத்தம் நடக்குது, அந்த வாக்குத்தத்தம் நடக்குது, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்படுகிறது. கடல் அலை, ஆமென், கடல் அலை அடிக்கிறதை போல ஒரு அபிஷேக வல்லமை இந்த ஆலயத்துக்குள்ள வெளிப்படுகிறது. இந்த ராத்திரி சில நுகங்கள் முறியேற்ற ஒரு நிமிடம் இந்த ராத்திரி உங்களுடைய கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி ஒரு நிமிடம் அமைதியா நில்லுங்க பார்க்கலாம். ஒரு நிமிடம் அமைதியா நில்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ராத்திரி உடைய பரிசுத்த சத்தத்துக்கு முன்பாக உங்களுடைய பிள்ளைகளான நாங்கள் இந்த ராத்திரி வந்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த இடத்துல கை உயர்த்தி நிற்கிற அத்தனை மேர்மேலையும் வாக்குத்தத்தை நிறைவேறுதலுக்கு, வாக்குத்தத்தை எல்லைக்குள் அவர்கள் பிரவேசிக்க கூடாதபடிக்கு, இவர்களுக்கு தடையாய் நிற்கிற சத்ருவின் நுகத்தை நீர் எனக்கு தந்த அதிகார எல்லைக்குள் நின்று கொண்டு இந்த ராத்திரியுடைய ஊழியக்காரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த உறுதுணையோடு நான் கட்டளை கொடுக்கிறேன். இவருடைய வாக்குத்தத்திலைக்கு நுழையாதபடிக்கு இவர்களுக்கு தடையாய் நிற்கிற எரிகோவும், தடையாய் நிற்கிற யோர்தானும், தடையாய் நிற்கிற செங்கடலும் இயேசுவின் நாமத்தில் இந்த ராத்திரி பிளர்ந்து மாற, கோட்டைகள் இடிக்கப்பட, எரிகோ கோட்டைகள் இடிக்கப்பட, இந்த ராத்திரி வியாதிகள் சுகமாகட்டும். இந்த கிராம ஆலயத்துக்குள்ள வியாதிகள் சுகமாகட்டும், எல்லா போன் பெயின் சுகமாகட்டும், போன் பெயின், ஷோல்டர் பெயின், மைக்ரேன், தலைவலி, யூட்ரஸ் கம்ப்ளைண்ட், யூரினல் கம்ப்ளைண்ட், கிட்னி ஸ்டோன், கிட்னி ஸ்டோன், கிட்னி ஸ்டோன், அல்சர், அல்சர், எல்லா டயபெட்டிக் ப்ராப்ளம், ஆமென், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சகல வியாதிகளும் இந்த நிமிடம் இவர்களுக்குள் சுகமாவதாக. எல்லா சிக்னஸ் ஸ்பிரிட்டை நான் பிரேக் பண்றேன். சிலருக்கு பார்வை மங்கின, ஷார்ட் சைட், லாங் சைட் ப்ராப்ளம் இப்ப மாறுது, இப்ப மாறுது. இயேசு உங்க கண்ணை தொட்டு சுகமாக்குறார். உங்க பார்வை கோளாறு மாறுது, பார்வை கோளாறு மாறுது. ஒரு ஒளி அடிக்கிறதே போல உங்க கண்ணில தேவண்டிய வல்லமை விழுது, தேவண்டிய காரணம் உங்களை தொடுகிறது. இயேசு உங்களை தொட்டு சுகமாக்குகிறார். இயேசு மெடிக்கல் ரிப்போர்ட்டை திருத்தி எழுதப்படுது. கர்த்தர் என்கிட்ட சொல்றார், யாருக்கையோ ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட், மெடிக்கல் ரிப்போர்ட் இந்த ராத்திரி இங்க ஜெபிக்குமோ, ஆமென், உங்க வீட்டில் அற்புதம் நடக்கும்.
நடக்குது, வீட்டில அற்புதங்கள் நடக்குது. கர்த்தர் சொல்றார், வீட்டில படுத்திருக்கிற அந்த வியாதிஸ்தனை கர்த்தர் தொடுகிறார். இந்த ராத்திரி ஒரு ஹீலிங் நடக்குது, ஒரு ஹீலிங் நடக்குது. ஆமென். சுகமாகாதவங்களுடைய அவயவம் இந்த ராத்திரி சுகமாகுது. கரங்களை தட்டி அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். Lord, I release the healing anointing right now. நல்ல நல்ல கையை தட்டி இந்த ராத்திரி அதை பெற்றுக்கொள்ளுங்க. ராதானா லாராதானா. என்னுடைய வெளியே சொல்ல முடியாத சில காரியங்களை உள்ளே வைத்துக் கொண்டிருந்தேன். சபை குறித்த சில பாரம், இந்த ரிபெலியஸ் ஸ்பிரிட். நாங்கள் பெரிய ஆட்கள், எங்களை ஒருத்தரும் ஒன்றும் செய்ய முடியாது, அதெல்லாம் வெளியே சொல்ல முடியல, உள்ள வச்சே அமர்த்திக்கிட்டு இருந்தேன். ஒன்று இல்லாட்டாலும் இருக்கிற மாதிரி காட்டிக்கிடுற சில ஆட்கள், வரங்களும் கிடையாது கிருபைகளும் கிடையாது, இருக்கிற மாதிரி காட்டி ஊழியக்காரனை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கிறது. ரொம்ப நாள் என் உள்ளத்தில் இருந்துகிட்டு இருந்து கரெக்டாக சகோதரன் சொன்னார். ஹல்லேலூயா. அதை நான் யார்கிட்டையும், என் கூட நெருங்கி இருக்கிறவங்ககிட்ட கூட நான் அதை சொன்னது கிடையாது. என்கிட்ட யாரும் நெருக்கம் கிடையாது, அப்படியே நெருங்கினாலும் நான் சொல்லவும் மாட்டேன். என் மனசுக்குள்ளேயே வச்சு ராத்திரிகள்லாம், ஆண்டவரே இந்த ரிபெலியஸ் ஸ்பிரிட்டு, ஒன்றுமே இல்லாமல் ஊழியக்காரனை எதிர்த்துட்டு இருக்காங்களே. எல்லாரும் இல்லை, எல்லாரும் இல்லை, ஒரு சிலர் மாத்திரமே. அவங்கள குறித்து எனக்கு அதிக வேதனை, அதிக மன துக்கம், மனபாரம். அப்படி கத்தர் திரும்பி சொல்லும் பொழுது நல்ல சரியாக கரெக்டர் கத்தருடைய தாசனை கத்தர் ஏற்ற நேரத்தில் கத்தர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. அப்படி கரெக்டாக கத்தர் கொண்டு வந்தார், கரெக்டாக கத்தர் வழி நடத்தினார். இம்மட்டும் வழி நடத்தின கத்தர் இனிமேல் வழி நடத்த மாட்டாரா? சபையை பெருக வைக்க மாட்டாரா? எத்தனை பேர் எழும்பினாலும் இந்த சபையை அசைக்க முடியாது. அசைக்கிற மாதிரி வருவாங்க, என்னை அடிப்பாங்க பிடிப்பாங்க, ஆனால் ஒருத்தனும் ஒன்றும் செய்ய முடியாது. வந்த வண்ணமாகவே திரும்பி போவாங்க. நான் ரொம்ப டிஸ்கரேஜ்மெண்ட்டாக தான் இன்றைக்கி சாயங்காலம் வந்தேன். ஒரு ஊழியக்காரன்ட்டு சாயங்காலம் பேசிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப டிஸ்கரேஜ்மெண்ட்டாக பேசிட்டு ரொம்ப டல்லாக தான் கூட்டத்தில் வந்து உட்காந்தேன். ஏன்னா ஒரு பாஸ்டர் வேலை என்பது லேஸ்பட்ட வேலை இல்லை. அவ்வளோ வேதனைகள் நிறைந்தது. உங்களுக்கு ஒரு குடும்பத்தை நடத்த முடியலையே, ஒரு பிள்ளையை நடத்த முடியலையே, இத்தனாயிரம் ஜனங்களை நான் நடத்துனா, ஹார்ட் இருக்கிற நிலைமைக்கு நான் உயிரோடு இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. சோத்திரம். ஒன்று இல்லாததுக்கு பிரச்சனை, ஒன்று இல்லாததுக்கு பிரச்சனை, இருந்துட்டு பிரச்சனை வந்துட்டா பரவாயில்ல, ஒன்றுக்கு இல்லாததுக்கு பிரச்சனை. அப்படி டல்லாக வந்திருக்கும் பொழுது கர்த்தருடைய தாசை எனக்கு நேராக திருப்பி அநேக தீர்க்க தரிசனம் வந்து கர்த்தர் எனக்கு சொன்னது தான், இதோடு கூட நீ ஊழியம் முடிஞ்சுன்னு நினைக்கிற முடியல, இன்மை தான் ஆரம்பிக்குதுன்னு கத்தர் சொல்கிறேன். அல்லேலூயா. அதனால் கத்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக கத்தருக்கு ஸ்தோத்திரம். நாளை காலை 5 மணிக்கு முதல் ஆராதனை, 7 மணிக்கு 2வது ஆராதனை, 9 மணிக்கு 3வது ஆராதனை, நாளைக்கு கடைசி நாள் கூட்டம். யாவரும் வந்து விடுங்கள். காலையிலேருந்து மத்தியானம்லேருந்து இவர் சாப்பிட்றதும் கிடையாது. உபாசித்து ஜெபித்து அவர் சொன்ன அநேக வாழ்க்கையின் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பழிச்சிக்கிட்டே இருக்குது. 13 பேர் இப்போ சுற்றி சுற்றி வந்தாங்க, பணம் கொடுத்தேன். இன்றைக்கி ஒருத்தரும் என்ன விசாரிக்கிறதுக்கில்ல, அதே கதை தான் இங்கே என் கதை. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த இப்படிப்பட்ட கதை இருக்கும். ஒருத்தரும் என்ன விசாரிக்கிறது கிடையாது. அது எப்படி இருக்குன்னு தெரியுமா? வீட்டின் நடுவே தனித்து விடப்பட்ட ஒரு குருவியை போல் இருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல் என்னுடைய வாழ்க்கை இருந்தது. அவருடைய வாழ்க்கை கிட்டத்தட்ட ஊழியக்காரங்க வாழ்க்கையெல்லாம் இப்படி தான் இருக்கும் போல் தெரியுது. அதனால் ஊழியத்துக்காக ஜெபிங்க, கோஆப்ரேட் பண்ணுங்க. அந்த ரிபெலியஸ் ஸ்பிரிட்டுக்கு இடம் கொடுக்காதீங்க. வஞ்சிக்கிற ஆவி உங்களுக்குள்ளே இறங்கிடும். அந்த ஆவி இறங்கிச்சின்னா உங்கள் மரணம் அதோகதி பயங்கரன்னு நினைக்காதீங்க. உங்கள் மரணத்தில் பயங்கரமாக இருக்கும். இத்தனை வருஷம் விசுவாசியாக இருந்தாலும் அந்த மரண பயம் பயங்கரமாக இருக்கும். ஆனால் சந்தோஷமாக கர்த்தருடைய ஊழியக்காரர்களுடைய நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. இதில் பொறாமை வரக்கூடாது. இந்த ஊழியத்தில் எரிச்சல் வரக்கூடாது. ஊழியக்காரன் இப்படி முன்னேறானே, கரையம் கொடுத்துருக்கேங்க. யோசேப்பு கரையம் கொடுத்தான், சும்மா முன்னேற்றம் வந்துடல. நேற்று வந்துட்டு இன்னைக்கு நான் முன்னேறினா முன்னேற முடியாது. அந்த சுபாவம் பிசாசின், லூசிபரின் சுபாவம்.
ஆகவே அதை அப்புறப்படுத்தி நம்ம எல்லாரும் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவமாக. புதிதாக வந்த இவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், இவர்களை ஆசீர்வதிப்பீராக, எல்லா விதமான நன்மைகளினால நிரப்புவீராக, தீங்கள் இவர்களை அணுகாதபடி தொடர்ந்து இவர்களை கொண்டு வருவீராக, நன்மையினால் நிரப்ப. நாளை காலை மூன்று கூட்டங்களையும் மாலை கூட்டங்களையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சபையை உம்முடைய சித்தத்தின்படி நடத்துகிறீர் என்பதை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் இல்லாமல் இந்த சபையில் ஒன்று நடப்பதில்லை, அதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதி கனமாய் மேல உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாய் கேட்டுக்கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. எல்லாரும் கரங்களை வச்சு சொல்லுவோம், தேவரீர் எங்களை எல்லையே பெரிதாக, கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட, தீங்க எங்களை துக்கப்படுத்தாதபடி பாதுகாத்துடும். மீண்டும் சந்திக்கலாம்.